بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. عن بله السخوذ الكلي நமது இந்த வரலாறு சம்பந்தமான இந்த தொடரிலே இதுவரை காலமும் ஆங்காங்கு அப்பப்போ பேசப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வரலாறு தொடர்பாக மட்டும் நான் பேசிய இதில் தொகுத்து பார்த்தளவில் ஒரு 40-41 பாகங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அல்லாமல் பேசப்பட்டிருக்கு. இதில் பேசப்பட்டவைகளில் ஹிலாஃபத் அப்படி என்கின்ற ஒரு விரிவான பார்வையில் எதுவும் பேசப்பட்டதில்லை. அப்படி பேசாமல் பொதுவாக அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, அப்படி வந்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால் யசீத் இப்னு முஆவியா, இந்த பக்கத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு வரைக்கும் என்ன செஞ்சுக்குது பேசப்பட்டிருக்குது. இதில் வந்து அதாவது அப்பாசிய ஹிலாபத் சம்பந்தமாக விரிவாக எதுவும் பேசப்பட்டது இல்லை. உஸ்மானிய ஹிலாபத் சம்பந்தமான சுருக்கமான ஒரு அறிமுகம் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் இன்றைய அரபு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பிரச்சனைகள் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட ஹிலாபத்து, இந்த ஹிலாபத் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு விரிவாக பேச நினைச்சாலும் அவ்வளோ விரிவாக பேசலாம். வாக்கைதியுடைய வரலாற்றில் வருது அப்படின்னு சொன்னால் உஹதியுத்தத்தை பற்றி மட்டுமே பல ஒளியும்களை உணர்ந்தவர் என்ன செஞ்சார், பேசினார், தகவலான தகவல், சரியான தகவல் எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் பொதுவாக நல்ல ஒரு அணுகுமுறை வரலாற்றை பேசுகிற நேரத்தில் என்னென்னா முஹிம்மாத்துகள், நிகாத்துகளை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு படிச்சுக்கிறது. அதாவது உதாரணமாக அபுபக்கர் ரதியல்லாஹுடைய ஹிலாஃபத் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதில் எங்களுக்கு மிக பிரதானமாக நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன, தலைப்புகள் என்னென்ன என்பதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். சுருக்கம்ன்ற அர்த்தம் அல்லாது அவ்வளோதான் எங்களுக்கு தேவைன்ற அர்த்தம். அவருடைய வரலாற்றில் அதுதான் தேவை அப்படின்ற அர்த்தம். அதுக்கு பின்னால் அப்படி ஒவ்வொரு வரலாற்றுலையும் நம்ம என்ன செய்யணும், அந்த சுருக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். வரலாற்றை படிக்கிற நேரத்தில் வரலாற்றை படிப்பிக்கிறவங்களோட பிழையும் தான், வரலாற்றை வாசிக்கின்றவர்களுடைய பிழையும் தான் கூடுதலாக வந்து பேர்களில் கவனம் எடுக்கிறது. அதுலேருந்து என்ன செய்தி எடுக்கணுமோ அந்த செய்தியை கவனம் எடுக்காமல் இந்த படைக்கு யார் தளபதியாக இருந்தார், அந்த படைக்கு யார் தளபதியாக இருந்தார், அந்த ஏரியாவில் ஆட்சியாளர் யாராக இருந்தார், இந்த ஏரியாவில் ஆட்சியாளர் யாராக இருந்தார், அப்படி அது நல்ல விஷயம். ஆனால் அதில் எல்லாம் பிரதானமாக நாம் என்ன செய்யணும், கவனம் எடுக்க வேண்டும். இதில் கூடுதலாக பேர்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவோம். இரண்டாவது இடங்களை பாடமாக்குறது, இடங்களை பாடமாக்குற விஷயத்தில் கூடுதலாக ஒரு கவனம் செலுத்துவோம். இந்த மாதிரியான நடைமுறைகளால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வரலாற்றில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதியெல்லாம் என்ன செஞ்சிடும், இப்படிப்பட்டு போயிடும். என்ன படிப்பினை பெறணும், உதாரணமாக அதாவது முர்த்ததுகளான அது ஹர்புர் ரித்தா, ஹுரூபுர் ரித்தா, முர்த்ததுகளுக்கு எதிராக அபுபக்கர்லாம் யுத்தம் செய்தார்கள்னா நம்ம அதில் ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா எப்படி முர்த்ததாகினாங்க, ஏன் முர்த்ததாகினாங்க, முர்த்ததாகிறதுக்கான காரணங்கள் என்ன, எப்படி அதை வந்து அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீட்டெடுத்தார்கள், அதாவது எப்படியான தவா வழிகள் அவர்கள் கையாண்டார்கள் என்று அந்த வரலாற்று பிரயோசனங்கள் இல்லாமல் போய் எத்தனை ஆண்டு முர்த்ததாகினாங்க, எத்தனை பேர் முர்த்ததாகினாங்க, யார் யார் முர்த்ததாகினாங்க, அதில் தலைவராக இருந்தது யார், அதுக்கு போன யுத்தம் நடந்த ரூட் என்ன, அதுக்கு படை தளபதியாக இருந்தது யார், இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர முர்த்ததானுடைய பின்னணி இர்த்திதாத் எப்படி நடந்துச்சு, இஸ்லாமிய வரலாற்று நடந்த முதல் இர்த்திதாத் அதாவது ரித்தா, அப்போ அதை பற்றியான படிப்பினைகள் என்ற பகுதி என்ன செஞ்சிடும் இல்லாமல் போயிடும். இதனால தான் பிற்காலத்தில் வந்து இப்னு கல்தூன், இப்னு கல்தூனுடைய வரலாற்று நூல் மிக பிரபலியமானதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வரலாற்றை வந்து இந்த மெத்தடில் அணுகினார். ஒவ்வொன்றையும் விமர்சன கண்ணோட்டத்தோடும் அதில் என்ன பலன் கிடைக்கும் என்ற கண்ணோட்டத்தோடும் அணுகினது தான் மிக பிரயோசனமாக இருந்துச்சு அந்த அடிப்படையில். ஆனால் அதுக்காக வேண்டி பேர்கள் தெரியக்கூடாதோ, இடங்கள் தெரியக்கூடாதோ, ஆண்டுகள், மூன்றாவது சப்ஜெக்ட் ஆண்டுகள், ஆண்டுகள் தெரியக்கூடாதோ அர்த்தம் இல்லை, அது இரண்டாம் கட்டமான தகவலாக எங்களுக்கு என்ன செய்யணும், அது இருக்கணும், அவைகளையும் படித்துக்கொள்வது நல்லது. இதுக்கு அடுத்தது மூன்றாவது கட்டம் என்னென்னா முரண்பாடுகள், பிழைகள், தவறுகள், விமர்சனங்கள், இந்த வரலாற்றை பற்றி மற்றவர்கள் சொன்னவைகள்ன்றது மூன்றாவது கட்டம். எனவே முதலாவது கட்டம் என்றதே போதுமானது, முதலாவது கட்டம் என்றதே மிக போதுமானது. இரண்டாவது கட்டத்தையும் சேர்த்து அதாவது வேறு விவரங்களை எல்லாம் சேர்த்து தெரிஞ்சு கொள்வது இன்னுமே என்னது, அது மிக நல்லது. இப்போ நம்ம குர்ஆன் எடுத்துக்கணும்னா நாங்கள் 25 ஜுசூல் என்ன இருக்கு, 24 ஜுசூல் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதை விட குர்ஆனுடைய தகவல்களை தான் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம்.
குர்ஆன்ல அப்படித்தான் நம்ம அணுகிறோம். சிலருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, எல்லாம் பாடம் ஜுசு தெரியும், அது தெரியும், சூராட பேர் தெரியும், அக்கியா மதனியா தெரியும், குர்ஆன்ல நீங்க தெரியாது. அது என்ன, ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நடைமுறை. இது மாதிரி தான் வரலாற்று விஷயத்திலையும் குர்ஆன் நடைமுறை அதுதான் வரலாற்றுல. சூரா யூசுஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா, யூசுப் தாயிட பேர் நமக்கு தெரியாது, யூசுஃப் தான் பிறந்த ஆண்டு தெரியாது, யூசுஃப் பிரசாத் எத்தனை பிள்ளைய நமக்கு தெரியாது, யூசுஃப் பிரசாரம் மனைவி மாற பேர் தெரியாது. ஆனால் யூசுஃப் பிரசாத் வரலாற்றில் என்ன கிடைக்கணுமோ அது எங்கள்கிட்ட இருக்கு, என்ன கிடைக்கணுமோ அது இருக்கு. எனவே இதுதான் சுருக்கமாக நாங்கள் வரலாற்றை அணுகப் போகின்ற, அதான் இந்த சுருக்கத்தில் அணுகப் போகின்ற விஷயம் அதுதான். அதே நேரம் அடுத்ததாக நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து மறுவாணிபுகள் ஹக்கம்ல இருந்து, அதில் விரிவாக தான் என்னது, அதிலிருந்து நம்ம விரிவாகத்தான் என்ன செய்வோம் போவோம். இதில் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பேசப்பட்டிருப்பதனாலையும் நம்ம இதில் இந்த முறையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கையால் போகிறோம். ஹை, இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11 நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 என்ன செஞ்சிடறாங்க, மரணிச்சிடுறாங்க. மரணித்த பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்க வந்து எப்பயும் தலைமைத்துவம் சார்ந்து வளர்ந்தவர்கள். தலைமைத்துவம் ஜாகிலிய காலமாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் மூலம் அவங்களுக்கு தலைமைத்துவ உணர்வு வரலை. தலைமைத்துவம் என்றது அவங்கள்ட்ட என்னது, ஜாகிலிய காலத்திலேருந்து இருந்த ஒரு பண்பு, கோத்திர தலைமை, ஊர் தலைமை அப்படின்ற ஒரு தலைமை அவங்கள்ட்ட இருந்துச்சு. தலைமையோடு வாழுகின்ற பண்பு பொதுவாக மனித பண்பு தான், ஆனால் அவர்கள்ட்ட கூடுதலாக என்ன செஞ்சது இருந்தது. அதனால் இஸ்லாமிய அடிப்படையிலும் ஒரு தலைவர், ஒரு கலீஃபா இருக்க வேண்டும் அப்படி என்கின்ற அடிப்படையில் முதன் முதலாக யாரை தெரிவு செய்வது என்ற அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கிலாபத்து வரலாற்றில் நம்ம முதலாக மிக பிரதானமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அந்த சகீஃபத்து பனி சாயிதா, பனு சாயிதான கோத்திரத்தினர்களுடைய சகீஃபான, அப்படி சகைஃபான்னு சொன்னாலே அர்த்தம் என்ன, இப்படி மேலுக்கெல்லாம் அடித்து இப்படி உட்காரறதுக்கு மாதிரியான இடம் இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பேர் சக்ஃபன்றது கூரை, கூரைக்கு சொல்கிறது. அந்த இடத்துல அவங்க வளமையாக என்ன செய்வார்கள், ஒன்று கூடுவார்கள். இப்படி ஒன்று கூடக்கூடிய அவர்கள் அந்த சகைஃபத்து பனி சாயிதால் அன்சார்கள் வளமையாக ஒன்று கூடுவாங்க. மக்காவாசிகளுக்கு தாரும் நதுவான்வோம், மக்காவாசிகளுக்கு தாரும் நதுவான், தார் நதுவா இல்லை மாவியர் ரதியுல்லாஹுடைய காலத்து வரைக்கும் தார் நதுவா ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஒன்று தான் சகைஃபத்து பனி சாயிதான், அதாவது அன்சார்கள் கூடக்கூடிய இடம். அதில் அவங்க அதாவது முஹாஜிர்களுக்கு முன்னாலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்று கூடி தலைவர் யாரு அப்படின்னு பேசுறத என்ன செய்யறாங்க, ஒரு மசூரா பண்றாங்க. இந்த நேரத்தில் வந்து அன்சார்களுடைய தலைமை பத்தி தான் அன்சார்கள் என்ன செஞ்சாங்க, பேசி கொண்டிருந்தார்கள். சஹது என்ற ரபி தோழர்கள் மிக பிரபல்யமாக இருந்தது, சாதிபுன் முஹாத், சாதிபுன் உபாதா விளங்கிட்டா. அதுல சாதிபுன் உபாதா தான் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறார், அந்த நேரம் காய்ச்சல் வாய்ப்பட்டிருக்கிறார், சாதிபுன் உபாதா உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்தில் அபுபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு உபைதா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல் இன்னும் ஒரு சில நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்க, மிக வேகமாக அவங்க சகைஃபத்து பனி சாயிதால் இருக்கிறேன் கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க, இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறாங்க. உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாற்றை நாம் அணுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, தாபியங்கள் தபு தாபியங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, நம்ம அவரவுடைய பெருமதிக்கு இப்போ எதை கொடுக்கணும்னா, அதுக்கு பின்னால் உலக நோக்கங்களை நம்ம இணைக்கக்கூடாது. ஈமானோடு தான் நம்ம அதை அணுகணும், உலக நோக்கங்களை நம்ம இணைக்கக்கூடாது. உலக நோக்கம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அவர்கள்ட்ட பெருவாரியாக மிதமிஞ்சிக்க போகிறது உலக நோக்கங்களை அடக்கி சமுதாயத்தில் ஃபித்னா வரக்கூடாது, நல்ல இலக்கோடு செயல்படணும், ஒரு தலைமைத்துவம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும் என்ற எண்ணங்கள் தான் அவங்கள்ட்ட என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எனவே நான் அவங்க வேகமாக போனாங்கன்னு சைத்தான் எங்களை சிந்தனையில் போடுவான், முஹாஜிர்கள் ஒரு ஆள் எப்படியோ தலைவராக எடுத்துடணும், அன்சார்களை எப்படியோ கலட்டி விட்டுருவணும், எடுத்துக்காங்க அன்சார்கள் ஃபஸ்ட்டு முந்திடக்கூடாது. அது வந்து இன்றைய காலத்துடைய மனநிலை, சஹாபாக்கள் அந்த மனநிலைக்கு ஃபித்னா வரக்கூடாதுன்றதில் மிகவும் கவனமாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் கலீஃபாவாக எண்ணவும் இல்லை, அபு உபைதாக்கு அவர் கலீஃபாவாக எண்ணவும் இல்லை, உமர் ரலியல்லாஹுவுக்கு அவர் கலீஃபாவாக எண்ணமும் இல்லை, இவர்கள் எல்லோருக்கும் அன்சார்கள் யாரும் கலீஃபா வரக்கூடாது என்ற எண்ணமும் இல்லை, அன்சார்கள் யாருக்கும் முஹாஜிர்கள் எவரும் வரக்கூடாது எண்ணமும் இல்லை. ஆனால் அவரவர்கள் கலீஃபா உத்தரந்த செலக்ட் பண்ணணும் என்ற ஒரு இதுக்கு போகிறாங்க. இதுதான் நம்ம அதில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான இடம். அந்த இடத்துக்கு போன நேரத்தில் சாதிபுன் உபாதாவை என்னது தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் என்றும், அன்சார்கள் இன்னொருவர் வந்து நான் தான் அதுக்கு என்ன தகுதியானவர் அப்படி என்று சொல்லியும் என்ன செய்கிறார், பேசுகிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணிக்கிட்டு போகிறார். அதில் வருது என்னது, அவர் ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணிக்கிட்டு போகிறார், அந்த இடத்துக்கு போய் இதை தெளிவாக மிக அழகாக பேசணும் ரெடி பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, அவரை பேச விடலை. பேச விடாமல் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அபுபக்கர் நாங்கள் பேசிட்டு, நான் எங்களில் தான் தலைவர்கள் உருவாக வேண்டும், குறைசிகளில் தான் என்ன செய்யணும் தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் உமர் இப்னு கத்தாப் என்ன செய்கிறேன், உமரை நான் வந்து தலைவராக, உமர் அல்லது அபு உபைதாவில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் என்னது தலைவராக தெரிவி செய்யுங்கிறார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதிலேயே அவர் பேசினதுலேயே எனக்கு மிகவும் என்னது எல்லாமே பிடிச்சிது, அவ்வளோ அழகாக அபுபக்கர்லாம் பேசினாங்க, இயற்கையாக பேசினாங்க, நான் கொஞ்சம் என்னது மெருகூட்டி இருந்தேன் என்றார், நான் கொஞ்சம்
பேச்சை அழகுபடுத்தி இருந்தேன். ஆனா அவர் இயல்பாவே என்ன செஞ்சாரு, பேசினார், அவர் சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சது. இதை தவிர எது அபு என்னைய ஹலீஃபாவாக்கணும் என்று சொன்ன வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே எனக்கு என்ன செஞ்சது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அதுக்கு பின்னால அந்த இடத்துல கொஞ்சம் ஹிலாஃபுகள் அதிகரிக்குது. இல்லை எங்கள்ல ஒரு ஆள் அமீர், உங்கள ஒரு ஆள் அமீர் இருக்கணும் என்று ஹிலாஃப் அதிகரிக்கிற நேரத்தில் உடனேயே இந்த ஹிலாஃப் வளர விடக்கூடாது. அப்படி என்ற உடனே உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நேர் அபூபக்கர் அல்லாஹ்வோட கையை பிடிச்சி பைய செஞ்சிடுறாங்க. நான் உங்களுக்கு பையத்து செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ உமர் இப்னு கத்தாப் அதுக்கு முன்னால கேட்குறாங்க, அபூபக்கருக்கு முன்னால போய் நின்று அதாவது தொழுகிறதுக்கு உங்களை யாருக்கும் நீங்க ரெடியான்னு கேட்குறாங்க அன்சார்கள்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தான் முற்படுத்தினாங்க, நீங்க யாரும் அவருக்கு முன்னால போய் நின்று தொழுகிறதுக்கு ரெடியான்னு எல்லாருமே ஆதல்லாட்டாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், நாங்கள் அதுக்கு தயார் இல்லைன்னா. அப்போ அங்கே யாருமே அபூபக்கர் அவளை முற்பட அவரை முந்தி போகிற நிலைமையில் இருக்கலை. அப்போ உமர் இப்னு கத்தாப் அவர்களை பையத்து செய்த உடனேயே அதுக்கு பின்னால் அபூபைதா பைய செய்ய எல்லா அன்சார்களும் என்ன செஞ்சாங்க, பைத்து செய்தார். உலக நோக்கம் கொஞ்சமாவது அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி ஒரு ஒற்றுமை வரவே என்ன இயலவே இயலாது, இப்படி ஒரு ஒற்றுமையை கொண்டு வரவே முடியாது. இப்படித்தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய பையத்து நடக்குது. அதே நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய பையத்து இப்படி நடந்தது என்பது முன்மாதிரி அல்ல, மற்றவர்களுக்கு முன்மாதிரி அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவருடைய இறுதி காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், விளங்கிட்டா. அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய ஹிலாஃபத்து மாதிரியான சிந்தனை மற்றவங்களுக்கு இருந்துச்சு. நம்ம யாரையா முற்படுத்தி முதலாக பையத்து செஞ்சிருந்தது, அப்புறம் எல்லாரும் வந்து பின்னால் என்ன செய்யறது, பையத்து செய்யறது என்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சு. எனவே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், உமர் இப்னு கத்தாப் மிம்பரில் இருந்து ஏறி உரை நிகழ்த்துறான். இது என்னன்னா உமர் ரதியல்லாஹு இறுதி கால பகுதியில் அபூபக்கர் ரதியல்லாஹு ஹிலாஃபத்து அப்படி நடந்ததற்கான காரணம், உங்களில் எவரும் அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய அந்த முற்படுத்தல் தன்மை போல உங்களை யாருக்கும் இல்லை. யாரா இருந்தாலும் நீங்க ஒரு ஆளை முன் வச்சீங்கன்னா அவருக்கு 50% ஆதரவு 60% ஆதரவு தான் இருக்குமே தவிர, அபூபக்கர் மாதிரி ஆதரவு கிடைக்கக்கூடிய யாரும் உங்களில் இல்லை அப்படின்றாங்க. எனவே இது இந்த பதில் மிக முக்கியம். அபூபக்கர் மாதிரியே மற்றவங்களை தெரிவு செய்யலாம்ன்றதுக்கு, ஏன்னா அபூபக்கர் அதில் அவளுக்கு பையத்தை செய்த உடனேயே அந்த பையத்தை மறுதளிக்கக்கூடிய அமைப்புல வேற யாருக்கு அந்த அந்த இடத்துல என்னது மனநிலை இல்லை. உமருக்கு கூட அந்த ஆதரவு என்ன இல்லை, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு கூட அந்த ஆதரவு இல்லை, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு. அதை உமர் ரதியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, விளங்கிட்டா. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் வந்து முன்மாதிரியாக என்ன செய்யலாது எடுக்கல, அது அபூபக்கருக்கு மட்டும் உரியது அப்படின்னா. அபூபக்கரோட தன்மை சமுதாயத்தில் அப்படி என்ன செஞ்சது இருந்தது, ரசூலாங்க முற்படுத்தி காட்டியவர். என்னை நீங்கள் காணவில்லை என்றால் அபூபக்கரிடம் வாருங்கள் என்றாங்க ரசூலாங்க. புகாரில் வார செய்தி, என்னை நீங்கள் காணவில்லை என்று அபூபக்கரத்தில் என்ன செய்ய வாங்கன்றாங்கன்னா, ரசூலாங்க மறைமுகமாக பல விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் சொல்லிக்கிறாங்க. அப்போ சகைஃபத்து பனி சாயிதா உடைய அந்த ஒன்று கூடல் அபூபக்கரோட வரலாற்று, அதனால தான் கொஞ்சம் நான் விரிவாக சொன்னது. மிக பிரதானமான ஒரு பகுதி, அது ஒரு முன்மாதிரி அல்ல, அபூபக்கருக்கு மட்டும் உரியது என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால் அபூபக்கரில் அவங்க ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி வந்து ஹிஜ்ரி 11 ரசூலாங்க மௌத்தாயினான்னு சொன்னால் ஹிஜ்ரி 13 வரை, ஹிஜ்ரி 11-13 வரை. நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த கிறிஸ்தவ ஆண்டில் என்ன இது தெரியாது, கலாச்சார அடிப்படையில் கிறிஸ்தவ ஆண்டை நம்ம புறக்கணிக்கணும். ஆனால் வரலாற்று கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அந்த பதிவு நம்ம இடத்துல இருக்கணும். இது வந்து 632-634 வரைக்கும், ஏன்னா 570 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இது அது வாழ்க்கை முறை வாழ்க்கை ஆரம்பிக்குது. எனவே 570 அப்படின்னு சொன்னால் 632-634 வரைக்கும், இந்த 630 செஞ்சது ஞாபகத்தை வச்சுங்க. 632-634 வரைக்கும் தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம். இந்த அபூபக்கர் அவருடைய இந்த ஆட்சி காலத்தில், அதாவது இந்த ரெண்டு வருடங்களும் மூன்று மாதங்களையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணிகள் என்ன, ஹிலாபத்துன்னா அதுதான் பணிகள் என்ன. இதிலெல்லாம் வந்து மிச்சம் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள், அவர்களோட பேசப்பட்ட ஹதீஸ்கள், அவருடைய காலத்தில் நடந்த ஃபிக்ஹுகள், அவர் வழங்கிய தீர்ப்புகள் என்ற ஒரு பகுதி இருக்கு. ஆனால் அது என்னது வரலாற்றுள்ள சப்ஜெக்டில் வராது, விளங்கிட்டா. அது இன்னொரு பகுதி, அவருடைய காலத்தில் வழங்கப்பட்ட மார்க்க தீர்ப்புகள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள், அவர்களுக்கு காலத்தில் நடந்த முக்கியமான அதாவது இந்த மார்க்க ரீதியான சட்ட பிரச்சனைகள், இதுகளெல்லாம் வந்து ஒரு விரிவான ஒரு மௌசூகியான ஒரு வரலாற்று பிரிவில் தான் நம்ம என்ன செய்யலாம், அவைகளை பார்க்கலாம். இந்த ரெண்டு வருஷமும் 3 மாதத்திலையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக பிரதானமான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து விஷயங்கள் தான் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய காலத்தில் மிக பிரதானமான தலைப்புக்கு என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். 1, உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை அனுப்புதல். ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத் ஆகிறான்,
அந்த படை கிளம்பி போகிற கொஞ்ச நேரத்தில் என்னது கொஞ்ச நாள்லேயே ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிடுறா. அப்போ அந்த படை திரும்பி வந்துடுது. உசாமா ரழியல்லாஹு அன்ஹு, அதாவது உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹுடைய படை எங்கே போகணும்? சிரியாவை நோக்கி, சிரியாவுடைய எல்லைகள். அதாவது சிரியா அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்தவர்கள் வந்து என்ன ஆண்டு கொண்டிருந்த இடம். அரபுகள் கிறிஸ்தவர்களாக்கப்பட்டிருந்த இடம். அவங்க இருந்தது உண்மையில மேற்கில ஐரோப்பா உலகத்தில் தான். ஐரோப்பா உலகத்தில் இருந்து பைசன்டியான்னு சொல்லுவாங்க, பைசன்டீனியான்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அவர்கள் வந்து ஆண்டு அப்படியே சிரியாவெல்லாவற்றை பிடித்து கீழே ஈஜிப்டில் என்னது பிடித்து சிரியா முழுமையாக அவங்களோட ஆட்சி என்ன இருந்துச்சு. சிரியாவில் ஆட்சி இருந்துச்சுன்னா அரபுடைய அந்த, அதாவது இந்த அரபிய தீபகற்பத்துடைய அந்த ஓரங்கள்லாம் யார் இருப்பாங்க? இப்போ அவங்க தான் இருப்பாங்க. அதனால தான் தபூக் வரைக்குமே பரவி இருந்தாங்க கிறிஸ்து சிற்றரசுகள் என்ன செஞ்சது பரவி இருந்துச்சு. கிழக்கில் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா ஈராக், ஈரான், அது சார்ந்த மற்ற எல்லா இடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக், ஈரான் நீங்கள் சொல்ல வேணாம். கிழக்கு முழுசாக என்ன செஞ்சீங்கன்னா பாரசீகம், அது என்ன பாரசீகம். அங்கே இருந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்ன இந்த பாரசீகர்கள் நம்ம சொல்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் வழங்கிட்டா அல் ஃபாரிச வர் ரூமெண்டு வரும். அப்போ அந்த அஃப்வன் மஜூசிகளை வழங்கிட்டா பாரசீகர்னு சொல்கிறது என்ன மஜூசிகளை. அப்போ இந்த அந்த ஜொரஸ்டியன் சொல்லுவோமே அவங்க தான் அங்கே செய்வாங்க, அங்கே இருந்தாங்க. அப்போ ஃபுல்லாக அங்கே மஜூசிகள் இருந்தாங்க. இந்த பகுதியில் வந்து என்ன செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு அரபுகளில் யார் ஆதரவாக இருந்தாங்கன்னா எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது மனாதிராக்கள் அப்படின்னு சொல்லி வணங்கிதா மனாதிராக்கள். அவங்க வந்து அரபுகள், அவங்க தான் போர்டரில் இருந்தாங்க வணங்கிட்டா, அவங்க தான் போர்டரில் இருந்தாங்க. அதாவது இந்த பசரா கூஃபா அந்த மாதிரி போர்டரில், பஹ்ரைன் இதுலாம் போர்டரில் அவங்க தான் இருந்தாங்க. போர்டரில் இருந்ததுனால அவங்க தான் வாயு. அவங்க வந்து அந்த பாரசீகர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா இவங்கள வச்சு தான் என்ன செய்யறது, இதை செய்ய அரபுகளில் இவங்க தான் வாயிலாக இருந்தாங்க. இந்த பக்கத்தில் எடுத்துக்கினீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த போர்டரில் இருந்தாலும் அரபுகள் தான், யமன் நீதி போன அரபுகள் தான் இவங்கெல்லாம் வழங்கிட்டா. அவங்க யாரு அப்படின்னா, இப்போ இவங்க மனாதிரான்னா அவங்க ஹசாசினான்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு கூட லெட்டர் வரும் கபுபின் மாளிகையில் ஹசான் மலிக்கு ஹசான்னு வரும் வழங்கிட்டா. இவங்களுக்கு எல்லாம் சொல்கிறது ஹசாசினாக்கிறது, இவங்களுக்கு சொல்கிறது மனாதிராக்கிறது. அரபுகளில் இருந்து என்னது சேஃப்கார்டு மாதிரி எல்லையாக நின்று கொண்டு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, உசாமா ரழியல்லாஹு அன்ஹுடைய அதாவது படையை அனுப்புறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு, அப்பயே என்ன உசாமா ரழியல்லாஹுடைய தலைமையை அனுப்புதா 17 வயசு அவருக்கு அப்போ வழங்கிட்டா. இதில் ஒரு நமக்கு முக்கியமான தகவல் இருக்கீங்கன்னா, இளம் வயது அப்படின்றது வந்து அதாவது நமது காரியங்களை சமூக வேலைகளை செய்ய முடிந்த வயதுதான். வளர்க்கப்படுற சூழலும் உருவாக்கப்படுற அந்த சமூகமும் வச்சு தான் அதை என்ன செய்யும் முடிவெடுக்கப்படும். உசாமாரெல்லாம் படையை அனுப்புறதுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் என்ன செஞ்சது ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் இருந்தன. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுனே அபூபக்கர்லாம் கலீஃபாவாக வந்த உடனேயே, அபூபக்கர்லாம் மென்மை தன்மை கொண்டவர், அதே நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்சிக்கு வந்த உடனேயே அங்கே தேவையான ஒரு கடுமையான அந்த அவருடைய இரண்டாம் தரமாக அவற்றில் இருக்கக்கூடிய அந்த குணத்தை அபூபக்கர் அல்லாஹ் என்னது முதல் தரமாக என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கொண்டாங்க மார்க்க விஷயங்களை செய்கிறதுக்கு. உண்மையிலேயே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாமல் உமர் இப்னு கத்தாப் இன்னும் வேறு நபித்தோழர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் சில பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்திருக்கக்கூடிய வேலைகள் அவர்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உசாமா ரழியல்லாஹு அன்ஹுடைய படையை அனுப்பியே ஆக வேண்டும் அப்படின்றத என்ன செஞ்சாங்க உறுதியாக இருந்தார்கள். அபூபக்கர்லாம் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புற அந்த படை விஷயத்தை அன்சார்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டலாம் வந்து என்ன செய்கிறாங்க, உசாமாவோட படை அனுப்பாமல் உசாமா தலைவராக அனுப்பாமல் வேற யாரை வச்சு அனுப்புவோம், நான் போகிறது கிறிஸ்தவ உலகத்தை எதிர்கொள்கிறது, அப்போ இரண்டு பெரிய வல்லரசுகள் அவங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்றலாம் அட்வைஸ் பண்ணோடனே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த அட்வைஸை வந்து உமர் யார் அபூபக்கர்லாம் கூட சொல்கிறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் உமர்லாவோட தாடியை பிடிச்சி அபூபக்கர்லாம் கேட்டால், ஹபில் தயபன் அல் கத்தாப் என்ன இப்னு கத்தாபே என்ன அறிவினராக ஆகிட்டீங்களா, அதாவது அம்மரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅமுருனி அன் அன்ஸிஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்த தலைவர் என்னை நீங்கள் அகற்ற சொல்கிறீங்களே அப்படின்னு மிக உறுதியாக அபூபக்கர் ரழியல்லாஹு இருந்து உசாமா ரழியல்லாஹுடைய படையை என்ன செஞ்சு அனுப்பி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாக்குகள் நிறைவேறிச்சு. உசாமா ரலாம் இப்போ எங்கே போகணும், மதீனாவில் இருந்து அப்படியே தௌபூக்கெல்லாம் தாண்டி ஒரு அதாவது ஜோர்தானுடைய அந்த எல்லை வரைக்கும் என்ன செய்யணும் போகணும், இன்றைக்கு ஜோர்தான் போர்டர் வரைக்கும் என்ன செய்யணும் போகணும். அப்படி போகிற டைமில் அந்த உசாமா ரழியல்லாஹுடைய அந்த படை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த படை போனது பலவிதமான பிரயோஜனங்களை என்ன செஞ்சது வந்து சேர்த்துது. உண்மையிலே அங்கே யாருமே என்ன செய்யல, அவரை எதிர்க்கிறதுக்கு வரலை, கிறிஸ்தவர் அதை தயாராக வந்து என்ன செய்யல யுத்தம் செய்யவும் வரலை. அப்போ அந்த நேரத்தில் உசாமா ரழியல்லாஹுடைய அந்த படை அங்கே கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ அந்த ஆட்சியை சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடுவதற்காக போரண்ட செய்தி என்ன செஞ்சிருக்கும் அந்த அரபு உலகத்தில் முழுசாக என்ன செஞ்சிருக்கும் பரவிருக்கும். பரவ நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. அபூபக்கர் எல்லாம் மௌத்தாகினோ அந்த இந்த ரசூலாக மௌத்தாகினோ இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா முர்த்ததுகளாக மாறுறாங்க.
ரெண்டு வகையில முர்த்தத் ஆகிறான். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, இனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்று அந்த வேறு வேறு நோக்கங்களுக்காக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, அதாவது அப்போ இஸ்லாத்தை சரி கண்டிருப்பாங்க, அதுக்கு நோக்கங்கள் இருந்திருக்கும். இன்னும் சிலர் வந்து ஜக்காத்து தரமாட்டோம்ன்றாங்க, இன்னும் சிலர் வந்து ஜக்காத்து தரமாட்டோம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பேரம் பேசுகிற அளவுக்கு வருது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்றது தமீம் கூத்தரத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறாங்க, பேரம் பேசுகிறாங்க. இப்படி தான் நம்ம இது ஒரு ஐடா மக்கா மதீனா தாயிஃப் இந்த மூன்று இடங்கள் தான் முழுமையாக முர்த்தத்துகள் உருவாகாமல் முழுமையான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மக்கா மதீனா தாயிஃப் மட்டும், மற்ற இடங்களில் முக்கால்வாசி பேர் இஸ்லாத்தோடு எழுப்பினா எதுவரைக்கும்னா கீழுள்ள யமன் ஓமான் போர்டரில் ஓமானுக்குள்ள சிலர் இப்படி அங்கே கிழக்கில் பஹ்ரைன். அப்போ பஹ்ரைன்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள தம்மாம் ஜுபைலு அது இது எல்லாத்தையும் சேர்த்து அன்றைக்கு பஹ்ரைன் விளங்கிட்டா. பஹ்ரைன்ன்ற பேர் அதுக்கு தான், இந்தியோட பஹ்ரைனுக்கு அன்றைக்கு பேர் அவால்ன்றது. அப்போ அந்த முழுமையான எல்லா பிரதேசங்கள் அன்றைக்கு பஹ்ரைன்னு சொல்கிறத விட, அதாவது இந்த தம்மாம் இதெல்லாம் பேர்கள் அன்றைக்கு இல்லவே இல்லை விளங்கிட்டா. தாரின்னு ஒரு தீவு இருந்துச்சு, இன்றைக்கு தாரின்னு சொல்லுவாங்க. அஹ்சா அஹ்சா தான் கூடுதலாக சொல்லுவாங்க, இன்றைக்கு அஹ்சாடுவாங்க. அந்த பகுதியில் உள்ள அப்து கைஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஜுவாசா என்ற இடம் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு பள்ளி இருக்கு, அங்கே தான் ஹொத்துபா என்ன செஞ்சது, அதாவது மதீனாவுக்கு அடுத்து அந்த ஹொத்துபா அங்கே தான் நடந்துச்சு. அந்த ஜுவாசா ஏரியாவில் உள்ள மக்களை கூட முற்றுகையிட்டாங்க, அவங்களாம் முர்த்ததுகளாயினவங்க, அவங்க மட்டும்தான் முஸ்லீம் ஆகிறாங்க அந்த ஏரியாவில். அதை ஃபுல்லாக முற்றுகையிட்டாங்க, இப்படி முழுமையாக என்னது அதாவது முர்த்ததுகளாக மாறிட்டாங்கன்னு நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு ரித்தத்தொன்று நடந்துட்டு. ஜக்காத்து தரையலான்னு சொல்கிறது விளங்கிட்டா, அதுக்கு வேறு விதமான விளக்கங்களையும் சொல்கிறது, அல்லது வந்து இஸ்லா என்ன ஜக்காத்து தரையிலான்னு சொன்னவங்களாம் நான் இஸ்லாத்தை வெளியே போகணும்னு சொல்லலை, ஜக்காத்து கடமை இல்லைன்றாங்க விளங்கிட்டா. அதே என்னது ரித்தத்தான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது. இல்லை சிலர் வந்து இஸ்லாமே வானான்னு என்னது வெளியே போயிட்டாங்க. இப்படி வெளியே போகிற இந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹிக்கு இறுதி கால பகுதியிலேயே அல்லாஹு தஆலா கனவுல காட்டிட்டான். முஸைலமா அதுபோல என்ன அந்த அந்த லுகைத்ன்னு சொல்கிறவர் உருவாகினது, சஜாகன்றது உருவாகினது விளங்கிட்டா, துலைஹா உருவாகினது, இவங்கெல்லாம் பொய் நபிகள் விளங்கிட்டா. சஜாகன்றது ஒரு பெண்மணி விளங்கிட்டா, துலைஹான்றது ஒரு பொய் நபி, லுகைத்ன்றது ஒரு பொய் நபி விளங்கிட்டா, அதே போல் முசைலமா பொய் நபி, இப்படி பல பொய் நபிகள், நாலு பொய் நபிகள் அந்த இடத்துல என்னது உருவாகிட்டாங்க. அப்போ இந்த பொய் நபிகள் உருவாகி அவங்க பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இப்படியான ஒரு நிலைமை வந்த உடனேயே உசாமாவோட படை இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வர்றது கிறிஸ்தவர்கள் இலக்கு வச்சு தான், அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த முர்த்தத்தான மக்களுக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. ஒரு பெரும் படை வந்து என்னது கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை வந்து எதிர்கொண்டுட்டு வருது அப்படி என்ற ஒரு அச்சம் என்ன செய்யுது அவங்களுக்கு வருது. மதீனால இதை விட பன்மடங்கு படைகள் இருக்கும், இது ஒரு படை தான், ஆனால் உண்மை அப்படியே இல்லை, முக்காவாசி பேரே படம் அந்த படம் மட்டும்தான். ஆனால் அப்படியான ஒரு அச்சம் என்ன செஞ்சது அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு, முதலாவது விஷயம். ரெண்டாவது இப்போ உசாமா வந்துட்டாங்க வெற்றியோட, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த முர்த்ததுகளை வந்து என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். பலர் என்ன சொல்கிறாங்கன்னா நபித்தோழர்கள்லேயே அபுபக்கர் ஆலோசனை என்ன கொடுத்தாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வருவோம், அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம், பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சமாதானமாகி விளங்கிட்டா என்ன மாதிரி நடந்து கொள்றதுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது என்ன லெவலுக்கு வருவோம்ன்ட்டு உமர் இப்னு கத்தாப் உட்பட ஆலோசனை சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்குள் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஜகாத்தாரெல்லாம், இன்னும் சிலர் என்ன முர்த்ததா வெளியே பேத்திக்கிறாங்க, இவங்களை என்ன செய்கிறேன்றது புதிய பிரச்சனை. அபூபக்கர்லாம் சொன்னாங்க வந்து நான் யுத்தம் செய்வேன், ரசூலாங்கட காலத்தில் கொடுத்து வந்த ஒரு கயிறு துண்டை கூட அவங்க கொடுக்கலாட்டி நான் என்ன செய்வேன், நான் யுத்தம் செய்வேன். கயிறை கொடுத்துட்டு வரல, ஆனால் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் எப்படி அவங்களோட யுத்தம் செய்யலாம் என்று ஒரு சிலர் கேட்குறாங்க, எப்படி அவங்களோட என்ன செய்யறது யுத்தம் செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அபூபக்கர்லாம் சொன்னாங்க, என் கழுத்து போகும் வரைக்கும் நான் ஒரு தனிநபராக நின்றாவது என்ன செய்வேன், யுத்தம் செய்து அதை கொல்லப்படுவேனே தவிர இதுலேயும் தான் பின்வாங்க மாட்டேன். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை உறுதி காட்டினது மற்றவர்களுக்கு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இப்போ நளினமாக இருந்தவர், அவர் உறுதி காட்டுறது மற்றவங்களுக்கு என்ன விளைச்சுன்னா இது சரியான முடிவு தான், இல்லைனா அபூபக்கர் எப்போ நளினமாக இருப்பார், இந்த இடத்துல இவ்வளோ உறுதி காட்டுறாருன்னா இது சரி. ஏற்கனவே கடுமையாகிக்கிறவர் கொஞ்சம் கடுமையாக இருந்தாருன்னா யோசிப்பாங்க, நளினமாகிக்கிற அபூபக்கர்லாம் உறுதியாக முடிவு எடுக்கிறான். அப்போ எனவே ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன நடக்குது, எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்போ அங்கே ஓமானுக்கு ஒரு பகுதி, பல படை படைகள், மொத்தம் 11 படைகள்னு வருது விளங்கிட்டா, 11 தளபதிகளை கொண்ட 11 படைகள் என்ன செய்து முழு மதீனாவுக்கு வெளியே, மதீனா மக்கா அதாவது தாயிஃபுக்கு வெளியே அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அதில் மிக பிரபல்யமாக எங்களுக்கு பிரபல்யமான பேர் அது யமாமா யுத்தம் விளங்கிட்டா. அந்த யமாமா யுத்தம் என்றது பனு ஹனீஃப் கோத்திரத்துக்கு எதிராக, அதில் உள்ள முர்த்ததுகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அதில் தான் உமர் இப்னு கத்தாப் அவருடைய சகோதரர் ஜெயித் இப்னு கத்தாப் கொல்லப்படுறான் இல்லைங்களா. உமர் இப்னு கத்தாபுடைய சகோதரர் ஜெயித் இப்னு கத்தாப் உமர் அல்லாஹ்வுக்கு முன்னாலே அவர் இஸ்லாத்துக்கு வந்தார், உமர் அல்லாஹ்வுக்கு முன்னாலே அவர் ஷஹீத் ஆகிட்டார். உமர் அல்லாஹ் ஜனாசாபா சொல்லுவாங்களே சபக்தனி இலத்தினத்தை, ரெண்டு விஷயத்துக்கு நீ என்னை விட்டு முந்திட்டீங்க, உங்களுக்கு இஸ்லாத்துக்கு ரெண்டாவது சொர்க்கத்துக்கு இல்லைங்களா அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜெயித் இப்னு கத்தாப்
அந்த இடத்துல என்ன செய்து அவர் கொல்லப்படுறாரு. அதுல வந்து அந்த இமாமா யுத்தத்துல முசைலமாவை கொள்ற சிறப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? ரெண்டு பேருக்கு. அபு துஜானான்ற ஒரு நபித்தோட இருக்கும், அடுத்ததாக வஹ்ஷிக்கும். வஹ்ஷி யாரு? ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு கொன்றவர். அதற்காக வேண்டி எனக்கு முன்னால நீங்க வராம இருக்கேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கேட்டாங்க. ஒதுங்கியே வாழ்ந்தவர் வழங்கிட்டா. ஒதுங்கியே வாழ்ந்த அந்த மனிதர் அந்த ரசூல்லாவோட கட்டளை கேட்டு அப்ப எவ்வளவு தோபா செஞ்சுப்பாரு, மன வருந்திருப்பாரு. அல்லாஹ் அந்த சிறப்பு அங்கே என்ன செய்யறான், ரசூல்லாங்களுக்கு வேதனை எதால ஏற்பட்டுச்சுன்னு ரசூலா சொன்னாங்களோ அந்த வேதனையை நீக்கிற அந்த சிறப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருக்கு கொடுத்த இடத்தை நம்ம பார்க்கறோம். இதோட முழு அதாவது இந்த வெளி உலகத்தோட ஆசைகள் இருப்பாங்களே, ஏன்னா இந்த இந்த சாம்ராஜ்யங்களுக்கு ஆசை இருந்தீங்கமே, இந்த அரபு உலகம் அப்படியே வீழ்ந்துருமாட்டு இவ்வளவு பெரிய ரித்தத்தை அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க, கவர் பண்ணினாங்கன்னா அத்திவாரங்களை அபூபக்கர்லாம் போட்டாங்க. சுபஹானல்லாஹ், ரசூல்லாங்கடைய பணியும் அபூபக்கரான பணியும் பார்த்தீங்கன்னா நபித்துவம் என்ற பணியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அபூபக்கரோட பணி அது அந்த அளவில் சிறப்பானது. என்ன காரணம்னா இஸ்லாத்துடைய அத்திவாரங்களை அவர் பகிர்ந்தது, இஸ்லாத்து அத்திவாரங்களை அவர் போட்டது. விளங்கிட்டா இவ்வளோ செஞ்சிட்டாய். இந்த இஸ்தீர்ணம் ஏற்பட்ட பின்னால அடுத்ததாக அபூபக்கரல்லாஹ்வுடைய மிக பிரதானமான பணிகளில் ஒன்றுதான் ஜம்உல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தல், குர்ஆனை ஒன்று சேர்த்தல் என்ற பணி. இந்த ஒன்று சேர்த்தல் என்ற பணியையும் அடுத்த பணியையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம். என்ன அப்படின்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, இப்போ எல்லைகளை உறுதிப்படுத்தணும். அரபில் சொல்கிறது சுகூரன் வாங்க, இது சஹ்ரா. சஹ்ரான்னு சொன்னால் இப்போ நமக்கு சொந்தமான இடம் இருக்கு. நமக்கு சொந்தமான இடத்துலையும் நமக்கு பயமான இடம் எது? போர்டர் தான், எல்லை தான். நம்ம ஒரு நிலம் வாங்கியிருந்தால் கூட அந்த எல்லை அவசரமாக நம்ம என்ன செய்வோம், வேலி அடைச்சி நம்ம வோல் போட்டு ரெடி பண்ணிக்கொள்வோம். என்ன காரணம்னா அடுத்த பகுதி என்ன இதுக்குள்ளே வந்துடக்கூடாது, அல்லது நம்மளோட பகுதி அதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக அதைத்தான் நம்ம சரிப்படுத்துவோம். அதை சரிப்படுத்தினா தான் நிலம் சரியாக இருக்கும். நமக்கு அவ்வளோ இடம் இருக்கக்குள்ள இவன் என்ன எல்லை போடுறான் நம்ம யோசிக்கிறோம், எல்லையே நம்ம பாதுகாப்பாக வச்சு ஆகணும். எனவே அந்த எல்லை பாதுகாப்புன்றது சுகூர்ன்றது, இதுக்கு பெரிய சிறப்பும் இருக்கு, இதுக்கு இஸ்லாத்தில் பெரிய சிறப்புக்கு எல்லை பாதுகாப்புக்கு. அப்போ என்ன செய்யணும்னா எதிரணி வந்து நுழையாத அமைப்பில் அந்த எல்லைகளை என்ன செஞ்சுக்கொள்ளணும், நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும் என்றதுனால இங்கே எல்லை பிரச்சனை யாரோட வரலாம், அந்த ரெண்டு சாம்ராஜ்யம் தான், எனது ரோம் பாரஸ், பாரசிய பாரிஸ், இது ரெண்டு கடையில் தான். இதனால் அபூபக்கர் நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு இடங்களுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா படைகள் அனுப்புகிறாங்க, இந்த ரெண்டு இடங்களுக்கும் படைகள் அனுப்புகிறாங்க. இந்த ரெண்டு இடங்கள்லையும் படைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரதானமாக நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் எப்பயுமே யுத்தம் இதெல்லாம் படிக்கிற டைமில் உள்பகுதிகளில் மிச்சம் விரிவாக நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் கிழக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஈராக், கிழக்கில் வந்து அதை அரபுலகத்துக்கு வெளி அரபுலகத்துக்குன்னா அரபிய தீபகற்பத்துக்கு வெளியே எடுத்தீங்கன்னா ஈராக், அதான் ஈரானும் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ விளங்கிட்டா பெரிய அகண்ட அது ஃபாரிசன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா ஃபாரிசன் அது ஈராக். அடுத்ததாக நீங்கள் தென்பகுதியில் நீங்கள் யோசிக்க வேண்டிய பகுதி என்னன்னு சொன்னால் ஏமனும் ஓமானும், தென்பகுதியில் ஏமன் ஓமான், அரபி தீபத்துக்கு வெளியே நான் சொல்கிறது. வடக்கு பகுதினா ஷாம், சாமண்டா எல்லாம் வந்துடும். சாமண்டா இந்த இன்றைக்குள்ள லெபனான்லேருந்து, பலஸ்தீன்லேருந்து, இன்றைக்கு சிரியாவிலேருந்து எல்லாமே ஷாம் தான், எல்லாமே ஷாம் தான். அடுத்த பகுதி இங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ரோம், ரோம்னு சொல்கிற ஐரோப்பா, இன்றைய டோட்டல் ஐரோப்பாவுக்கும் என்னது ரோம்னு சொல்லுவோம். இங்கே கிழக்கில் அதாவது மேற்கில் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் மிஸ்ர், என்ன எகிப்து, எகிப்து அன்றைக்கு வந்து இஃப்ரிக்கையான்னு சொல்லுவோம். டோட்டலாக எல்லாமே எகிப்துக்கு எகிப்துன்னு பேர் இருந்தாலும் அப்படியே இஃப்ரிக்கையா அப்படின்னா ஆஃப்ரிக்கா டோட்டலாக அது, இதுதான் இதை சுற்றி உள்ள பகுதி. இதில் நீங்கள் எர்முக்கன்னு சொன்னாலும் சரி, காதிசியா யுத்தம்னு சொன்னாலும் சரி, இப்படி பல படிப்பீங்க. அதெல்லாமே இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்துக்குள்ள நடந்த சின்ன சின்ன யுத்தம். இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு யோசனையாக இருக்கு, என்ன ஈராக்கை வெற்றி கொண்டார்னு சொல்லாமல் ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும், 200-300 ஊர் வந்துடும். இதெல்லாம் ஒவ்வொரு ஊராக அப்படின்னா அந்த அதெல்லாம் என்னது ஈராக்கு கீழிருந்து ஒவ்வொரு ஊராக தானே பிடிக்கணும், ஒவ்வொரு ஊராக. இன்றைக்கி அப்படி இல்லை, ஈராக்கை பிடிக்கிறோம் ஈராக் தான் டோட்டல் ஈராக் கையில் விளங்கிட்டா, ஒரு நாட்டை பிடிக்கிறோம் நாடு ஃபுல்லாக இல்லை, அன்றைக்கு அப்படி இல்லை. அந்தந்த ஒவ்வொரு ஊர் கவர் அதை இடத்தையும் தாண்டி தாண்டி என்ன செய்யும் போக வேண்டியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு யுத்தமாக வரும், டெமஸ்கஸ் வரும், மறுபடி ஹிம்ஸ் வரும், அப்புறம் எர்முக் வரும், அவட காதிசியாடு வரும், ஒவ்வொரு பேர்களாக வந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். எனவே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கிழக்குக்கு சில படைத்தளபதிகள் அனுப்பி அந்த கிழக்குடைய இதுகளை உறுதிப்படுத்துகிறார். அது ஹாலித் இப்னு வலீத் தான் இருக்குது, அதாவது படைத்தளபதியாக அங்கே போகிறாங்க. அடுத்தது அப்துல்லா இப்னு முஸன்னா என்ன செய்கிறார், போகிறார். அது அல்லாமல் மேற்குடைய பகுதிகளுக்கு நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் பல படைத்தளபதிகள் என்ன செய்கிறாரு, அஃபோன் கிழக்கு முசன்னாவும் ஹாலித் இப்னு வலீத் அப்துல்லா இப்னு முஸன்னா முசன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த கிழக்கு பகுதிகளில் ஆரம்ப வெற்றிகள் அடைகிறாங்க, ஆரம்ப வெற்றிகள் அங்கே நடக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மேற்கு, மேற்கு என்று சொன்னாலே நம்ம ரோம் தான், மேற்குன்னு சொன்னாலே ரோம் பகுதி. இந்த பகுதியில் அதாவது யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியானுடைய சகோதரர், யசீத் இப்னு மகன் அல்ல, மகன் ஒரு யசீதிக்கிறார், சகோதரர் என்ன யசீத் இப்னு அபி சுஃபியான் இருக்கிறார். யசீத் இப்னு அபி சுஃபியானுக்கு எப்படியெல்லாம் வசியத்து பண்ணி அபூபக்கர் அனுப்பினாங்கிறத நீ பார்க்கலாம். அவர் டெமஸ்கஸுக்கும்
அடுத்தது அம்ரி இப்னுல் ஆஸ், அவரை பலஸ்தீனுக்கும். இது ரெண்டுமே என்ன, சிரியா தான், ஷாம் பண்ணிக்கிட்டா. உத்தர டெமஸ்கஸுக்கு, உத்தர என்னது பலஸ்தீனுக்கு, அடுத்தது உத்தர ஜோர்தானுக்கு. உத்தர ஜோர்தானுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. ஜோர்தான் படைத்தளபதியாக போனவர் சுரஹ்பீல் இப்னு ஹசனான்றவர், சுரஹ்பீல் இப்னு ஹசனா. பலஸ்தீனுக்கு போனவர் அம்ர் இப்னுல் ஆஸ். இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் பண்ணி, அதில் அம்ர் இப்னுல் ஆஸ் எல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், நாடே நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவர்கள். அதே போல வந்து ஹிம்ஸுக்கு, ஹிம்ஸும் என்ன சிரியாதான் ஷாம், ஹிம்ஸுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக வர வேண்டிய அளவில் ஒரு தலைவர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறாங்க. இப்படி இன்னொன்று, வரலாற்றில் நிறைய கணக்கு வரும், ரிவாயத்துக்கள்ல கணக்கு விஷயங்களை மிக உறுதியாக இருந்தால் தான் நம்ம சொல்லணும். இத்தனை படையினர் போனார்கள் விளங்கிட்டா, அல்லது இத்தனை பேர் இறந்தார்கள், இத்தனை பேர் அது மிக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அதில் சொல்லணும். இப்போ இவர்கள் எல்லாம் போன எல்லா படைகளும் வெற்றி தான், எல்லாமே என்ன வெற்றி அடைந்தன. இப்படி வெற்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் வந்து மிக முக்கியமான யுத்தமாக சொல்லப்படுறது எது, எர்முக். மிக முக்கியமான, அதாவது சிரியாவுடைய கிறிஸ்தவ உலகத்துடைய வெற்றிக்கு அச்சாணியாக சொல்லப்படுற இடம் வந்து எர்முக் யுத்தம். இதுதான் மிக, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற ஆண்டு 13 நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலே என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அதோடு நடந்த ஒன்று தான் இந்த, அதாவது குர்ஆனை ஒன்று திரட்டுறது, ஜம்உல் குர்ஆன். இந்த குர்ஆனை ஒன்று திரட்டல் என்றது அதோடு நடந்த ஒரு பணி. குர்ஆனை ஒன்று திரட்டுறது என்ற அந்த ஐடியாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிந்தனைக்கு ஃபஸ்ட்டு உடன்படலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த என்ன செய்கிறாங்க, அந்த சிந்தனை சொல்கிறாங்க. பின்னர் அபூபக்கர்லாவோட உள்ளம் வந்து அதை எப்படியாவது குர்ஆனை திரட்டிடணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அபூபக்கர்லாங்க செஞ்சது என்ன அப்படின்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேற்பார்வையில் கட்டளையில் எழுதப்பட்ட அத்தனை எனது பிரதிகளையும் தொகுக்கிறது மட்டும்தான். தர்த்தி பண்ணுறதோ, கோர்வை செய்கிறதோ, ஒழுங்குபடுத்துறதோ அல்ல. நபிகளாருடைய மேற்பார்வையில் யார் யாரெல்லாம் எழுதினார்களோ அவைகளை வந்து என்ன, அந்த குர்ஆனை ரெண்டு சாட்சியங்களை கொண்டு என்ன செய்கிறது, அந்த ஏட்டுகள் எடுக்கு. குர்ஆன் எல்லாருக்கும் பாடம், குர்ஆன் எல்லாருக்கும் மனநம், ஆனால் எழுத்திருக்குதே, இந்த எழுத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையில் தான் எழுதப்பட்டது அப்படி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை ஏடுகளையும் அந்த ஹிலாபத்துக்கு என்ன செய்யறது, அந்த ஆட்சி பீடத்துக்கு அதை எடுக்கிறது தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், செய்தி குழு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாக வைத்து செய்த அந்த பணி. அப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரதானமான அத்திவார பணிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அபூபக்கர்லாம் செய்கிறாங்க. அந்த ரெண்டு வருஷத்தில் அபூபக்கர்லாவோட பணிகள் வந்து அதுக்கு பின்னால் நடந்த எப்படிப்பட்ட பணிகளாக இருந்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது. அவ்வளோ ஒரு சிறப்பான பணிகளை செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கு அதாவது ஒரு நாள் குளிக்கிறாங்க, குளித்த உடனே அது வந்து அவருக்கு காய்ச்சல் ஆகிடுது, அது அந்த கண்டிஷன் அவருக்கு ஒத்து வரல, காய்ச்சல் ஆகிறது. அந்த காய்ச்சலில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் அப்படி என்று சொல்கின்ற ஒரு மகள் அவங்களுடைய மனைவியுடைய வீட்டில் இருந்தாங்க, உம்மு குல்சூம் என்ற ஒரு மகள். அப்போ அபூபக்கர் அவங்க சொத்து சம்பந்தமான வசியத்தை பண்ணக்குள்ள அந்த சகோதரியை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷாரெலாம் கணக்கு பாருங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது என்ன ஆயிஷாரெலாம் இன்னொரு ஆளை சொல்கிறாங்களேன்னா, உங்களுக்கு என்னது ஒரு புள்ளை பிறக்கும் அப்படி என்று சொல்லி என்ன, அந்த புள்ளைய பெண் பிள்ளையாக அபூபக்கர் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்த்து என்ன சொல்லிட்டு போனாங்க, அதே மாதிரி உம்மு குல்சூம் பின் து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் தான் என்ன செஞ்சாங்க, உம்மு குல்சூம் பிறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த இந்த சாலிமுடைய அந்த பால் பருவது இந்த மீறிய பின்னாலும் தாண்டிய பின்னாலும் பால் குடிதல் சம்பந்தமான ஹதீஸில் சகோதரி என்று வாரது இந்த உம்மு குல்சூம் பின் து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா தான் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹாய், இதுதான் அபூபக்கரனோட ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வர வேண்டிய மிக பிரதானமான பகுதிகள். ரைட், அடுத்ததாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ ஹிஜ்ரி 13 மரணிக்கிறாங்கண்ணா, 634 கிறிஸ்துவ ஆண்டில் 634 மரணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் இல்லாங்க ஒரு முக்கியமான பணி, அஞ்சாவது பணியை சொல்லலை, அந்த அஞ்சாவது பணி என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த ஹலீஃபா யார் அப்படி என்றதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்கன்னா, எந்த அதை முரண்பாடுகளும் வராத அமைப்பில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு அரபில் சொல்கிறது வந்து இஸ்திஹலாஃப் அப்படின்றது, இஸ்திஹலாஃப்னா பின்னால் ஒரு ஆளை என்ன ஹலீஃபாவாக நியமித்து விட்டு செல்லு. இந்த இஸ்திஹலாஃபுக்கும் பரம்பரை பரம்பரை ஆட்சி வாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்திஹலாஃப் நடக்குது, இந்த இஸ்திஹலாஃப் நடந்த உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் உடன்பட்டு செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். காரணம், அங்கே ஃபஸ்ட்டுக்கு இருந்தது அபு உபைதா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்னது
ஆட்சியை வந்து அவர் ஆசைப்பட்டிருந்தா அடுத்த செகண்ட் லேசா கிடைச்சிருக்கு. அபுபக்கரால் பக்கத்துல இருக்கிற டைம்ல நீங்க ஆட்சி உடனே முரலாங்க, ஆட்சி ஆசைப்பட்டிருந்து கையை நீட்டு இருந்தாங்கன்னா பையத்துல நடந்து எல்லாரும் உடம்பட்டிருப்பாங்க. ஆட்சி தேடி வந்த அந்த சந்தர்ப்பத்திலும் அபுபக்கரது ஆட்சி போகணும், அவருக்கு முன்னால யாருக்கு போறது அதிகாரம் இருக்கு கேட்டவர் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு. வயசுலையும் என்னது வயதான காலம் அதெல்லாம் அந்த மாதிரி கட்டத்தில் உமர்லாங் இருந்ததெல்லாம் மிக தெளிவு. அவருடைய பரம்பரையில் அவருடைய பிள்ளைகள்ல அவருடைய சகோதரர்கள்ல யாரையும் முன்னாக நிறுத்தாமல் இருந்த ஒரு ஒரு நபித்தோடன். அதனால அடுத்தது உமர் ரதியல்லாஹு விஷயத்திலையும் யாருமே என்ன செய்யல, முரண்படலை. சில ரிவாயத்துக்கள் வருது ஒரு கடுமையான தன்மை உள்ள ஒருவரை நீங்கள் நியமிச்சுட்டு போறீங்களே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தீனில் மிகவும் பொருத்தமான ஆளை தான் நான் என்ன செய்கிறேன் நியமிச்சுட்டு போனேன் அபூபக்கர்லாம் சொல்றதாக சில வரலாற்று ரிவாயத்துக்கள் வருது. இப்போ இந்த இடத்துல உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தலைவராகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவரான பின்னதிலிருந்து அவருடைய மிக பிரதானமான கவனம் எல்லாம் அவருடைய தவால அவருடைய கிலாபத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா ஃபித்னா. இந்த பகுதி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு எவ்வளவு தூரமாக்கணுமோ அவ்வளவு தூரமாக்குறது அவர் இலக்காக இருந்தார். எந்த அளவுக்கு சரிசமமாக போனோம்னா ஆட்சியை விஸ்தீர்ணம் செய்தல் என்றதில் என்ன கவனம் இருந்துச்சோ அந்த விஸ்தீர்ணமாக ஃபித்னாவை தடுத்தலாண்டு வந்தால் ஃபித்னாவை தடுத்தலுக்கு தான் முதலாக இடம் என்ன செஞ்சார் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு கொடுத்தான். அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களால் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இன்னும் வலுப்பெற்றார்கள். அவங்கள்ட்ட பாடம் படித்த மாதிரி இன்னும் வலுப்பெற்றார்கள்ன்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இல்லையா அவர்களுக்கு வழங்கின இந்த ஆலோசனைகள் நேரத்தில் புறவு உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு வார டைம்ல அந்த மாதிரியான சில இடங்கள் வந்துச்சு. அதெல்லாம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க வழி அதாவது அப்படியே வழி பின்பற்றி சென்றதை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்லுவாங்க எனக்கு முன்னால என்ன அபூபக்கர் ரசூல் சல்லாஸ் போயிட்டாங்க, அபூபக்கர்லாம் போயிட்டாங்க, அதே பாதையால் போனால் நான் அவர்கள் போன இடத்துக்கு போகலாம், நான் வலதுலையும் இடதுலையும் திரும்பினேன் சொன்னால் என் பாதை என்ன செஞ்சிடும் திசை மாறி விடும் என்று சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் முன்மாதிரியாக தான் எடுப்பதை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அடுத்தது யாரை நியமிக்கிறது இஸ்தஹலிஃப் அடுத்தால நியமிச்சுட்டு போங்கன்னு சொல்ற டைம்ல கூட ரசூலாங்களே அபூபக்கர்லாம் ஞாபகப்படுத்தினாங்க. எப்படி ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இஸ்திஹலாப் பண்ணாமல் போனேன், யாரையும் நியமிக்காமல் போனேன்னா ரசூலாங்க செஞ்ச மாதிரி நான் போகிறேன், யாரையும் நியமிச்சேன்னு சொன்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்ச மாதிரி நான் செய்கிறேன், ரெண்டுமே சிறந்தது தான், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மரணித்தார்களோ அது மாதிரி என்ன செய்கிறேன், யாரையும் நியமிக்காமல் போக நினைக்கிறேன் என்றாலும் ஒரு சூரா சபையை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு போகிறேன் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்ததின் பக்கம் என்ன செஞ்சாங்க வழிகாட்டினார்கள்ன்றதை பார்க்குறோம். காரணம் அபூபக்கர்லாம் நியமிக்கிற டைம்லேயோ அபூபக்கர் ஹலீஃபாவாகிற நேரத்திலேயோ முரண்பாடுகளுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள சந்தர்ப்பங்கள் எல்லாம் முரண்பாடுகளுக்கான வாய்ப்பு அதிகம். அதையெல்லாம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க உணர்ந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இப்போ உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய காலப்பகுதி என்ன, ஹிஜ்ரி 13 ஆட்சிக்கு வராது, ஹிஜ்ரி 23 அப்படின்னா 10 வருஷம், 13 to 23 அப்படின்னா 10 வருட காலம் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி. கிறிஸ்தவ ஆண்டில் சொன்னோம்னா 634 தொடக்கம், 643 ஏன்னா வருஷம் அந்த கொஞ்சம் மாதங்கள் என்ன செய்யும் கொஞ்சம் குறையும், 634 தொடக்கம் 643 வரைக்கும், 44 வருடம் 43 வருது, காரணம் அந்த மாதங்கள் கொஞ்சம் குறைவதால். இப்போ உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் இதில் வந்து நான் அவங்களுடைய நெசபு அவங்களோட வரலாறுலாம் சொல்ல முடியாது, சுருக்கமாக போகிறேன், சுருக்கமே கொஞ்சம் நீளுது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதில் பார்க்கலாம் நீங்கள் என்னன்னு சொன்னால் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவருடைய பணிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிக பிரதானமான பணியாக ஆட்சியுடைய விஸ்தீர்ணம் அதாவது இஸ்லாத்தை வந்து என்ன செய்கிறது மிக நீண்ட ஒரு பகுதிக்கு கொண்டு போகிறது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு தான் நடக்குது. அதுலேயும் பாரசீகம் அதேபோல் என்ன அதாவது ரோம் இந்த ரெண்டு பகுதியிலையும் மிகப்பெரிய அளவிலான விஸ்தீரணங்களை என்ன செய்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர் செய்கிறார். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலேயே அதாவது இவர் ஹாலித் பின் வலீதை படைத்தளபதியிலிருந்து நீக்குங்க அப்படின்றதுல என்ன செஞ்சார் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனமாக இருந்தாங்க. அதை கூட இந்த வரலாற்றை தலைகீழாக பார்க்குறவங்க இருப்பாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹாலித் பின் வலீதும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களோட வந்து பாட்டனார்கள் ஒரு இடத்துல சந்திப்பாங்க விளங்கிட்டா அந்த ஒரு பொறாமையில் தான் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வீரம் அதனால அது ஒரு பொறாமையில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹாலித் வழியதே சொல்லலை, அப்போ எவ்வளோ ஆதரவாளர்கள் ஐயன் பாருங்க, அப்போ ஹாலித் வழியதே சொல்லலை. இதுதான் சொல்கிறது அந்த வரலாற்றை பார்க்கக்கூடாத முறையில் என்ன செய்யறது பார்க்கறது ஈமானை இழந்து பார்த்தல் என்ற அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் டமஸ்கஸ் வெற்றி கொள்ளப்படுது.
முயற்சி ஆரம்பிச்சது அந்த காலத்துல அபுபக்கர் அவருடைய காலத்துல டமஸ்கஸ் என்ன செய்கிறது வெற்றி கொள்ளப்படுகிறது. அது போல அதான் முக்கியமா நீங்க சொல்ல போனா சிரியாவுடைய பெரும்பகுதிகள் என்ன செய்கின்றன வெற்றி கொள்ளப்படுகின்றன. ரைட், இப்போ பாரசீகம் சிரியாவுடைய வெற்றி இந்த ரெண்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இது ரெண்டு மிக பிரதானமான பணிகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இது மிகப்பெரிய பகுதிகளுக்கு நான் போகல. மூன்றாவது என்ன என்றால் சிரியா வெற்றியில நம்ம தனியா பிரிச்சு சொல்ல வேண்டியதுனே பைத்துல் மக்தீஸுடைய வெற்றி. பைத்துல் மக்தீஸ் என்ன செய்கிறது வெற்றி அடைகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த பைத்துல் மக்தீஸை வந்து அந்த ஈலியா அது வந்து புனித பிரதேசமா இருந்துச்சு, அதை அப்படியே முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்க சுற்றி வளைச்சினாங்க. சுற்றி வளைச்சி 4 மாசம் முற்றுகை நடக்குது. இந்த 4 மாசம் முற்றுகையில அந்த இடம் வந்து எப்படி பணிகளாலும் என்னது அதால நிறைய முஸ்லீம்கள் அதுக்கு முன்னால் அப்படி நிலைச்சு, ஏன்னா மௌத்தாகிறதுக்கு என்று தானே அவங்களோட ஜிஹாத நினைக்கும் நிலைச்சு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்குள்ள மத தலைவர் என்ன செய்கிறாருன்னா கடிதம் எழுதுகிற பேச்சுவார்த்தை வர அப்படின்னா இவ்வளோ நீங்கள் 4 மாதம் இருந்துட்டீங்க, நாங்கள் தோல்வி அடையலை, இதுக்கு மேலே நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், அதனால் நீங்கள் இதை என்ன இது ஒரு தோல்வியாக ஏற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி கடிதம் எழுதுகிறான். அப்போது அப்படி இருந்தும் கூட இவங்க மனம் தளரலை, அவங்களோட உறுதி மாதிரியான ஒரு கடிதம் வந்தும் அவங்க மனம் என்ன செய்யவில்லை தளரவில்லை, உறுதி அளிக்கிறேன் கடைசியில் இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு விளங்கின உடனேயே அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்து இந்த அவங்களுக்கு கீழே அண்டராகிறதுக்கான அந்த முடிவுக்கு வராங்க. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சாங்க என்ன, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தான் என்ன செய்யணும் இந்த பைத்துல் மக்தீஸுடைய அந்த மிஃப்தாகளை கீகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன யூதர்கள் என்ன செய்யக்கூடாது இங்கே குடியமர்த்தக்கூடாது, யூதர்களை குடியமர்த்தக்கூடாது, இன்னும் போன்ற பல நிபந்தனைகளை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க கொல்லப்படுற விஷயத்திலிருந்து இந்த நாட்டில் நாட்டில் உள்ள மக்கள் எவ்வளோ உரிமையோடு இருக்கணும் என்கின்ற அதுக்கு சொல்லுவாங்க லுஹுதா அல் உமரியா அப்படின்னு சொல்லி உமர் ஒப்பந்தம் உமரின் எக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லுவாங்க. இதில் அவர் என்ன எழுதினார் உமர் இப்னு கத்தாப் என்ன உடன்படிக்கை செய்தார் என்பது சம்பந்தமாக சரியான வார்த்தைகள் சஹீஹாக நம்ம பார்க்க முடியலை. ஏன்னா அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக அவங்க என்ன எழுதினாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு நுஸ்கான்னு எதுவும் இல்லை. ஆனால் அது வந்து இப்படி வரலாற்றில் முதல் எழுதப்பட்ட நூலில் இவ்வளோ இருக்கு அந்த ஒப்பந்தம். அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அந்த ஒப்பந்தம் இவ்வளோ ஆயிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஆகிட்டு இப்போ வச்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களோட மியூசியத்தில் அந்த ஒப்பந்தத்தை. அது வந்து ரெண்டு பக்கத்துக்கு என்ன செய்யுது வந்துட்டு அப்படின்னா தேவையான அளவுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி அசர் உண்மை என்ன ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு உமர் இப்னு கத்தாப்ல அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க அதாவது இந்த அதை பேணினார்கள். உலக வரலாற்றிலேயே பைத்துல் மக்தீஸுக்கு இவ்வளவு கண்ணியமான வெற்றியை கொடுத்தவர் முஸ்லீம்கள் மட்டும்தான், அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு. அதே கிறிஸ்தவர்கள் திருப்பி அந்த பைத்துல் மக்தீஸை வெற்றி கொள்கின்ற பிற்காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மிக படுமோசமான முறையில் என்ன செஞ்சாங்க நடந்து கொண்டார்கள். இதுதான் இது கண்ணியமான மார்க்கம் என்றதுக்கான அடையாளம். இவ்வளவும் பேசிடலாம் பிராக்டிக்கலாக ஒரு இடத்துல அந்த அந்த மதத்தில் உள்ளவன் தவறு செய்யறதை பற்றி நாங்கள் பேசலை, தலைமை தவறு செய்யறதை பற்றி வழங்கிட்டா அவ்வளோ பெரிய அநியாயத்தை என்ன செஞ்சாங்க அதில் அதாவது அவர்கள் அரங்கேற்றினான்றதை பார்க்குறோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்குன்னு சொன்னால் தாங்கள் தொழ வேண்டிய இடத்தை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தங்கள்கிட்ட இருந்த துணியால் தான் என்ன செஞ்சாங்க சுத்தம் செய்து அந்த இடத்தை தொழுதார்கள், சுத்தம் செய்து தொழுதார்கள். முஸ்லீம்கள் பள்ளிக்குள்ள நுழைஞ்சி அவர்களில் யாரையும் போட்டு என்ன செய்யற சுத்தப்படுத்தலை, முழுமையாக அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை என்ன செய்தார்கள் தொழுதார்கள் என்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்க. அத்தனை ஒப்பந்தங்களையும் என்ன செஞ்சாங்க உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றினானதை பார்க்குறோம். அவ்வளோ கண்ணியமான முறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் நடத்தப்பட்டார்கள். அப்போ இந்த ஒப்பந்தம் நடந்த பின்னால் அங்குள்ள மக்கள் அங்கே இருக்கலாம், அங்கு உள்ள வேறு வேறு அவங்களோட சேச்சுகள்லாம் அப்படியே என்ன செஞ்சது இருந்து அதில் எதே நம்ம என்ன செய்யணும் அந்த அந்த உடன்படிக்கையில் தான் அது என்ன செஞ்சது வெற்றி கொள்ளப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மத குருமார்களை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் இலக்காக்க வேண்டாம், பெண்களை இலக்காக்க வேண்டாம், சிறுவர்களை என்ன செய்ய வேண்டாம் அநியாயம் பண்ண வேண்டாம், தனியை ஒதுங்கி துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிட வேண்டாம், எதுவும் செய்து விட வேண்டாம்னு தான் போகிறோம். ஆனால் இப்போ நடக்கிற யுத்தத்தில் முதலாக டாக்கல் பண்ணுற அவங்கள தான். ஆனால் அன்றைக்கு ரசூல் அவ்வளோ ஒப்பந்தத்தோடு நடந்து கொண்டதுனால அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சாங்க கொடுத்தாரத்தை பார்க்குறோம். இது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 15 ஆம் ஆண்டு பைத்துல் மக்தீஸ் வெற்றியானது ஹிஜ்ரி 15 என்ன செய்து அது நடக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம 3 விஷயம் சொல்லிட்டோம். முதல் கத்தாப் இதில் சிரியாவுடைய வெற்றி விஸ்தீர்ணமானது, அடுத்தது என்ன அதாவது இந்த அதாவது இந்த பாரசீகம் விளங்கிட்டா அதில் பைத்துல் மக்தீஸ் ஒன்று, பைத்துல் மக்தீஸுடைய வெற்றி மிக பிரதானமானது, அடுத்து பாரசீகத்தில் ஆட்சி என்ன செய்யுது அதாவது விரிவடைந்து கொண்டே போனது. பாரசீகம் வந்து ஒரேடியெல்லாம் ஒருத்தர் நினச்சிடக்கூடாது பாரசீகத்தை உமர் வெற்றி கொண்டார் அப்படின்னு முடிச்சிட விளங்கிட்டா அது வந்து பாரசீகம் என்றது மிக அகண்ட ஒரு பகுதி. அடுத்தது கிறிஸ்தவர்களோட யுத்தம் என்ற கிறிஸ்தவங்க அங்கே வந்து என்ன காலனித்துவம் செய்து கொண்டிருந்தவங்க பாரசீகம் அப்படி இல்லை அவங்களோட இடம் அது.
பாரசீகம் வந்து என்னது அவர்களுடைய இடம். எனவே அதற்குள்ள இஸ்லாம் நுழைந்தது அப்படி என்ன அர்த்தம். அந்த கிழக்கு உலகம் வந்து ஒரு சும்மா சாதாரண உலகமெல்லாம் இல்லை, அது அது இன்றைக்கும் பவர் தான். அந்த கிழக்கு உலகத்தில் முன்னால் வெற்றி அடைஞ்சிட்டு போனால் கீழ்ப்பகுதியிலையும் தென்பகுதியிலையும் என்ன செஞ்சிருது வந்துரு. பிற்காலத்து அந்த பிரச்சனை வந்துச்சு, பின்பகுதியிலேருந்து என்ன செஞ்சது பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஏன்னா அது அப்படியே இப்போ இந்தியா அந்த கடைசி தொங்கல் வரைக்கும் என்ன செஞ்சிடும், அது போயிடும். அதனால் பாரசீகத்துடைய வெற்றி பெருமளவில் என்ன செஞ்சது நடந்தது. அடுத்தது பாரசீகம் வீழ்ச்சி அடைஞ்சது. அதாவது அபுபக் உமர் ஹத்தாப் ராஜா என்ன சொன்னா அந்த 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 என்னது வல்லரசு என்ற அந்த தன்மை என்ன செஞ்சுட்டு முடிஞ்சாச்சு, வல்லரசு என்றது முடிஞ்சது. ஆனால் ஆங்காங்க அவர்களுடைய அந்த முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருந்தது அப்படின்னு எஸ் தஜிர் இங்கே இங்கே இருக்கிறார். அங்கே எனது ஹிர்கலுடைய மகன் அந்த குஸ்தந்தீன் அவர் ஒரு சைடில் இருந்துட்டு இருக்கிறார். இப்படி யுத்தங்கள் சுருங்கினாலும் முயற்சிகள் என்ன செஞ்சது அவங்களே அப்பப்போ நடந்துச்சு, வல்லரசு முடிஞ்சிச்சு. இம்ராத்தூரியா என்னது அது முடிஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து உமர் இப்னு கத்தாப் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் என்ன அதாவது எகிப்து என்ன செய்கிறது வெற்றி கொள்ளப்படுது. எகிப்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அந்த பக்கத்துக்கு போகலை. ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் தான் சொல்கிறார் என்னது எகிப்தும் ஒரு வாசல் அப்படியே என்ன இந்த அந்த ஆப்பிரிக்காவுடைய ஒரு வாசல் எகிப்தே என்ன செய்யணும் வெற்றி கொள்ளணும் அப்படி என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் உடன்படுறாங்க. அங்கே இருக்கிற மன்னருக்கு சொல்லுவாங்க முகவுகிஸ் சொல்லிட்டா. அப்போ அவருடைய அந்த கோட்டை முற்றுகையிடப்பட்டு எகிப்து என்ன செய்கிறது வெற்றி கொள்ளப்படுகிறது. எகிப்துடா உடனே எகிப்துக்குள்ளே வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. எகிப்துடைய வாசல் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, அப்படியே அதனுடைய தொடரும். இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்து அப்படி வடக்கு பகுதியாலே போனால் என்ன வரும், எகிப்து வரும், அப்புறம் லிபியா வரும், அல்ஜீரியா, தூனிஸு, அப்புறம் மொரோக்கோ அப்படி போயிட்டே இருக்கும். இதில் வந்து என்ன லிபியான்னு அன்றைக்கு சொல்கிறது இல்லை, அன்றைக்கு சொல்கிறது வந்து இன்றைக்கி ட்ரிப்போலின்னு சொல்லுவோம், தராபுலிஸ் வணங்கிட்டா தராபுலிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அன்றைக்கு, இன்றைக்கி ட்ரிப்போலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வணங்கிட்டா. அந்த பகுதியெல்லாம் வெற்றி கொள்ள அதோட நிறுத்திட்டாச்சு. அதுக்காங்களை உமரெல்லாம் என்ன செய்யலை போகக்கூட. ஏன்னா உமரத்தில் அவங்க முஸ்லீம்களை நிர்பந்திக்கிறது யுத்தத்துக்கு நிர்பந்திக்கணுமே அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்க. எந்த அளவுக்கு கண்டா உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க வந்து மாவியர் இல்லாமல் வந்து அனுமதியெல்லாம் கேட்டாங்க. எதுக்கு கடல் யுத்தத்துக்கு, கடலால் போய் அங்கே என்ன செய்யணும் ஐரோப்பாவை. ஐரோப்பா உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, ஒன்று தரைப்பகுதியால் இன்னொன்று கடல் பகுதியால். ஃபர்ஸ்ட் நடந்தது கடல் பகுதியால் தான். ஏன்னா ஆப்பிரிக்காவால் போய் மொரோக்கோவில் இருந்து அப்படி என்ன செய்யறது அந்த மத்திய தரைக்கடலில் இறங்கி இதுக்கு போகிறது என்ன இஸ்பெயின் அங்கே என்ன மற்ற இடங்களுக்கு போகிறது ஃப்ரான்ஸ் அப்படின்னு வெற்றி கொள்ள போகிறது. இந்த மாதிரியான ஒரு அந்த முயற்சி உமரெல்லாம் என்ன செய்யலை கடல் யுத்தத்துக்கு அனுமதிக்கலை. ஏன்னா முதல் டாக்கடா இருந்துச்சு என்னன்னு சொன்னால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிரியா, ஈஜிப்ட், சீனாய் இந்த பகுதியை எடுத்து பார்த்தா பெரிய பிரச்சனை சைப்ரஸ், பெரிய பிரச்சனை சைப்ரஸ் குப்ருஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மத்திய தரைக்கடலில் ஒரு தீவு, அது இதிலிருந்து அவங்களோட கடல் படைத்தளமெல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால மாவியர் அதில் அவங்க வந்து அதுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு இலக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. உமர்லாம் அனுமதி கொடுக்கல. உமர்லாம் அவங்க வரலாற்றை வந்து கேட்குறாங்க கடல் யுத்தம்னா கடல் எப்படி, கடல் அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு. ஆனால் பல லட்சக்கணக்கான மக்களை இருந்தால் எப்படி தெரியாது. அப்போ அதை வர்ணித்த உடனே உமர்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அதை ஒரு முஸ்லீம் தன்னால் அணியாமல் என்ன செய்யக்கூடாது இல்லை மரணிக்கக்கூடாதுன்னு உமர்லாம் அதை மறந்துட்டாங்க. கடல் யுத்தம் கடல் யுத்தத்தை உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பார்க்கும் ரைட். எனவே இது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த மிக முக்கியமான நாலாவது பகுதி இந்த எகிப்துடைய இது. அடுத்ததாக இந்த எகிப்து அதாவது இந்த நம்ம இதில் சொல்லணும் தானே சிரிய யுத்தத்துக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு பேர் சொன்னோம், இதுதான் வெற்றிக்கு வாசல் என்ன சொன்னோம் எர்முக். எர்முக் என்ற பிரதேசம், எர்முக் ஒரு பிரதேசம், அந்த எர்முக் பிரதேசத்துடைய வெற்றி தான் சிரியாவுடைய வெற்றிக்கு வாசல். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பாரசீகத்தில் மிகப்பெரிய வெற்றியாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் காதிசியா. அதை என்ன சொல்லுவாங்க காதிசியாவுடைய வெற்றி தான் என்ன பாரசீகத்துடைய டோட்டல் அதாவது வீழ்ச்சிக்கும் வாசலாக அமைஞ்ச ஒரு வெற்றி அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள் அதை சொல்வார்கள் ஹைர். அடுத்ததாக இப்போ இந்த பாரசீகத்துடைய வெற்றி கூட நம்ம விரிவாக போயிடலாம். அது நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக என்ன செய்யணும் நம்ம பார்க்க வேண்டும். இதில் அதாவது ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அந்த ஒவ்வொரு பகுதியாக வெற்றி கொண்டு போகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலும் தர்பியா இருக்கு, பெரிய ஈமானிய செய்திகள் எல்லாம் அதில் என்னது உண்டு. அடுத்ததாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் விரும்பல, அதாவது நிறைய தாண்டி போகிறது என்ன செய்யல விரும்பல. இவங்க வெற்றி கொண்டு வெற்றி கொண்டு வெற்றி கொண்டு தர்பந்த இடம் ஒன்று இருக்கு தர்பந்து இல்லைங்களா, அதெல்லாம் அப்படி போனீங்கன்னா அர்மீனியா அதாவது அதர்பைஜான் அப்படியே போய் இன்னும் என்னது அதாவது இந்த சொல்லப்போனால் ரஷ்யா அந்த பகுதியெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாரு. உமரெல்லாம் நிறுத்திட்டாங்க அதோட, அந்த அளவுக்கு போகிறது உமரெல்லாம் என்ன செய்யலை
விரும்பல. மற்ற பகுதிகள் என்ன செய்யணும், தங்க முஸ்லிம்களுடைய அந்த மார்க்க ரீதியான பலத்தையும் என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பார்த்தாங்க, அதோட அவர்கள் நிறுத்தினார்கள். அடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இந்த மாதிரி அதாவது எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன ஒரு அமைதியான ஒரு இதை ஏற்படுத்தினார். இதுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் வந்து என்ன, இனி அந்த ஓர அதாவது அந்த ஓரங்கள் தோல்வி அடைஞ்சாலும் இங்கே பாதிப்பில்லை. ஏன் ஓரம் இந்த எல்லையை கொண்டு போய் ஒரு ஒரு என்னது ஒரு சென்ட் வச்சுட்டீங்கிறவங்களுக்கு தானே அது பிரச்சனை. இது பல ஏக்கர்கள் தாண்டி கொண்டு போயாச்சு. இனி பிரச்சனை நடந்தாலும் ஒரு நாடு வீழ்ந்தாலும் எங்கே நடக்க போகுது, இஸ்லாத்துடைய அந்த கேந்திர ஸ்தானத்திலிருந்து எத்தனையோ அதாவது மைல் தூரத்தில் தான் நடக்க போகுது. அந்த அளவுக்கு அழகான எல்லா வேலையும் என்ன செஞ்சாச்சு. செஞ்ச பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உலுவா ஃபைர் யூசுப் இப்னு முல்ஜிமால் கொல்லப்படுறாங்க. எப்படி கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்றைய கால தலைவர்கள் யாரும் பாதுகாவலர்களை வச்சுக்கொள்ள விரும்பலை. அதெல்லாம் ஒரு பெருமையாக என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அதனால் ஒரு பாதுகாவலர் கூட என்னது அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்தாங்க, அந்த லெவலில் தான் இருந்தாங்க. அப்போது உமர் இப்னு கத்தாப் வந்து அது எப்படியான ஒரு காரணத்துக்காக கொல்லப்படுறாங்க, முஹைரத் இப்னு சுபாட்டை ஒரு வேலை செய்கிற ஒரு 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 தெரிகிறார் ஒரு இளைஞர், அவர் வந்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள்ட்ட முறைப்படுறார். இப்படி தான் முஹைரா சரியான வேலை வாங்குறாரு, சரியான முறையில் நடந்து கொள்கிறார் இல்லைன்னு சொல்கிறாரு. உமர் இப்னு கத்தாப் அவர்கள்லாம் வந்து நிர்வாகி. அப்போ அவர் சொல்கிறார், உங்களுடைய எஜமானுக்கு என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ளும், எஜமானோட கட்டுப்பாடாக நடந்து கொள்ளணும் அப்படின்றார். இதுதான் ஒரு நல்ல வேலை நல்ல செய்கிறவர். ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த இப்போ எனக்கு கணவன் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் அப்படியா செய்கிறாரு அப்படின்னா என்ன அது அர்த்தம், அவர் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் இன்னும் உறுதிப்படுத்தி பிரிக்கிறேன்னு அர்த்தம். நம்ம தான் கடையில் வேலை செய்கிற ஒழுங்காக சம்பளம் தாரில் அப்படியா வந்துறான்னா அர்த்தம் என்ன, உடனே அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்குறேன்னு அர்த்தம். உமரும் கத்தாப் சொல்கிறேன், எஜமானோட ஒழுங்காக நடந்து கொள்ளணும் உறுதியாக நடந்து சொல்லிட்டு உள்ளத்தில் நினச்சிடுறாரு. முகைரத்தி மூணு சூபாவுக்கு போய் என்ன செய்யணும், ஒரு அட்வைஸ் பண்ணணும், சொல் ஒரு நல்ல முறையில் நடந்து கொண்டு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் நினைக்கிறான். இதை சொன்ன உடனேயே அவனுக்கு என்ன ஒரு ஆத்திரம் வந்துட்டு, ஏதாவது சொல்லி இவ்வளோதான் வரலாற்றில் இருக்குது, பின்னால் உண்மையிலேயே இதுக்கு தான் கொண்டானா, இதுக்கு பின்னால் ஒரு என்ன முனாஃபிக்குகளுடைய ஒரு பின்னணி இருக்குதா என்றது தெரியலை. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இரண்டு பக்கம் அதாவது இந்த கூர்மையான அந்த கத்தியை எடுத்துக்கன்னு என்ன செய்கிறான், இப்போ பள்ளியில் வந்து உட்கார்ந்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தொலை போகிற நேரத்தில் வந்து என்ன செய்கிறான், உமர் ரழியல்லாஹு குத்திடுறான். இந்த பகுதியில் என்ன செய்கிறான் குத்துறான். இப்படி பல குத்துக்கள் குத்தின உடனேயே அவர் அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரை அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்போ அவன் கொண்ட உடனே ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அவன் எல்லாரையும் கொண்டு கிட்டத்தட்ட 13 பேரை குத்துறான். பள்ளி மஸ்ஜித் நபவியில் 13 பேரை என்ன செய்கிறான் குத்துறான். குத்துற நேரத்தில் புர்னுஸ் புர்னுஸ் சொன்னால் இந்த கோட் போட்டிருப்போமே கூல் நேரத்துக்கு போடுவோமே தலையெல்லாம் கவர் பண்ணி, அதை மாதிரி ஒன்று வீசி தான் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவனை மேலே உள்ள வச்சு தான் அவனை பிடிச்சி என்னது எடுக்கப்படுது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மரணத்தை பற்றி நான் விரிவாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துருக்கிறோம். அப்போ எனவே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உடைய மரணம் அப்படி என்று சொல்கிறது கொஞ்சம் பாரசீகத்தில் அந்த தொங்கல் அதே போல் என்னது கிறிஸ்தவ ஆட்சியுடைய அந்த எச்சசொச்சங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை தந்துட்டு உமர் என்ன செஞ்சுது முடிஞ்சதோட ஆர்வம் தான். அப்போ கொஞ்சம் புத்துணர்ச்சி வருமே, அப்போ அவங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்க ஒரு அளவில் அந்த ஓரங்களை எல்லாம் தாய்க்கணும், மறுபடியும் வாரத்துக்கான ஆயத்த நிலைகளுக்கு ஆளானார்கள்ன்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும் சுகூர்களில். எனவே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி என்றது அதோடு அதாவது என்ன செய்கிறது இதுக்கு பின்னால் நிச்சயமாக அதாவது ஏதோ ஒரு பாரசீகம், ஏன்னா அவனும் பாரசீகம் தான், யார் அபுல் உலுவா ஃபைருசுபின் முல்ஜிமும் வந்து பாரசீகம் பண்ணிட்டா அந்த அதாவது பின்னணிகள் கூட என்ன செய்யலாம் இதில் இருக்கலாம். ஒரு காரணம் எப்படியாக இருந்தாலும் இது கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா மரணிக்கிற நேரத்தில் அவர் செஞ்ச இன்னொரு மிக பிரதானமான பணி என்ன, சூறாவை அமைச்சிட்டு போகிறது. அதில் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டு 10 ரசூலாக சொன்னாங்களே அந்த 10 ரசூலாம் ஒரே நேரத்தில் சொன்னவங்க, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரே வரியில் ரசூல் நான் சொன்னது இவங்க தான். அவங்களை எல்லாரையும் என்னது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சூரா சபையாக நியமிக்கிறாங்க. அன்றைக்கு உயிரோடு இருந்த யாரை தவிர, சயீத் இப்னு ஜைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல தவிர. சயீத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல தவிர என்ன, அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் உமர் ரழியல்லாஹுடைய குடும்பத்தினர், உமர் ரழியல்லாஹுடைய குடும்பத்தினர் பாட்டனார்களில் சந்திக்கிறதுனால உமர் ரழியல்லாஹு அவரை என்ன செய்யலை சூராவுக்குள்ளே போடலை. பார்த்தீங்களா, அங்கேயும் தூரத்து சொந்தத்தையும் என்ன செய்யலை அவர் போல உண்மையான நேர்மை அதில் தான் விளங்கும். ஏன்னா அது அப்பால சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லி ஏதாவது சொல்லிக்கலாம் வளங்கிட்டா, ஆனால் தூரமாக இருந்தது கூட உமர் அவங்க என்ன செய்யப்படும். அப்போ அப்துல்லா இப்னு உமருக்கு எந்த பங்கும் இல்லை, யஷ்ஹதுக்கும் அவர் உங்களுக்கு பார்வையாளராக என்ன செய்வார் எரிப்பார் அப்படி என்று சொல்லி அந்த சூறாவை என்ன செய்கிறாங்க ஏற்படுத்தி விட்டு போகிறாங்க. அந்த சூறால எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச யார், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலி ரழியல்லாஹு அன்ஹு, நம்ம மனநமிடாமலே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதெல்லாமல் தல்ஹத் இப்னு உபைதுல்லா அபூ தல்ஹா இல்லை வளங்கிட்ட உம்மு சுலைமின் கணவர் அபூ தல்ஹா இல்லை தல்ஹத் இப்னு உபைதுல்லா தலஹத் இப்னு உபைதுல்லா, அடுத்தது சுபைர் இப்னு அவ்வாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அடுத்தது சாத் இப்னு அபி
வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு இவங்களையும் என்ன செய்யறாங்க அப்ப ஆறு பேரை அவரை வச்சுட்டு போறாங்க ரைட். இதுக்கு பின்னால இந்த 10 வருட அந்த ஆட்சிக்கு பின்னால 23 என்ன செஞ்சிடறாங்க மரணித்து விடுகிறார்கள். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்த பணிகளில் மிக பிரதானமான இன்னொரு பணி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது தெய்வான செஞ்சது தீவான் அப்படின்னு சொன்னால் ஏடு வினைதா ஏடுனா இந்த தஸ்தாவேஜிகள்னு சொல்லுவோமே பதிவுகளை, கவர்மெண்ட் பதிவை ஏற்படுத்தினது. படையினர்கள் யார், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி போகணும், ஜக்காத்து போகிற பதிவுகள், இந்த மாதிரியான அதாவது அஃப்வன் ஜக்காத்து போகிறன்னு சொன்னால் இந்த வருமான பதிவுகள், அது போல் என்ன இந்த மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன போய் சேர வேண்டும், ஏழைகள் இல்லை கவர்மெண்ட் ரீதியாக படையினர்கள் நிர்வாகிகள் வாளிகள் இவங்களுக்கு என்னென்ன போகணும் என்ற இந்த பதிவு முறை ஏற்படுத்தினது யார், உமர் இப்னு கத்தாப் ரதி. என்ன அவ்வளவுக்கு என்ன அதாவது பறந்து போயிட்டு அந்த பதிவு கட்டாயம் என்ன தேவை என்கின்ற அந்த தெய்வான் சிஸ்டத்தை என்ன செஞ்சாங்க அவர் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அதே போல் உமர் இப்னு கத்தாப் ரதி செஞ்சவிட்டுதான் ஹிஜ்ரி ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டு என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு கலாச்சாரமாக மாறிய ஹிஜ்ரி ஆண்டு என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க. ஹிஜ்ரி நடந்தது ரபியுல்லாவில், ஹிஜ்ரத் நடந்தது எப்போ ரபியுல்லாவில், முதல் மாதம் தீர்மானித்தது முஹர்ரம்ல இருந்து தான். ரபியுல்லாவில் ஹிஜ்ரத் நடந்ததுக்காக ரபியுல்லாவில் பெஸ்ட்டாக என்ன செய்யல உமர்லாம் அறிவிக்கல, அதே விளங்கிக்கணும். ரபியுல் இப்போ எல்லாரும் முஹர்ரம் புது ஆண்டு பிறந்துட்டு அப்படின்னா ரபியுல்லாவில் தான் ஹிஜ்ரத் நடந்தது, ஹிஜ்ரத் இங்கே நடக்கல. ஹிஜ்ரத் நடந்த ஆண்டு அப்படின்னா ரபியுல் அவ்வளவு நடந்தது. அப்போ அந்த நடந்த வருடத்தில் மசூரா நடந்ததுலேருந்து உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆண்டு அந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது முஹர்ரமாக என்ன செஞ்சாங்க முஹர்ரம்லேருந்து ஆண்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் அறிவித்தாங்க அப்படின்றத என்ன செய்வோம் பார்க்கும். ஹைர் அடுத்ததாக வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோட என்னது ஹிஜ்ரி 33 ஆண்டு ஹலீஃபாவை வராங்க. அந்த ஹிலாஃபத்தில் வந்து அந்த ஹிலாஃபத்தை தீர்மானிக்கிற பொறுப்பை யார் எடுக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். எதன் காரணமாக அவர் சூறால் உள்ளவர், அவர்கள் இந்த ஒருத்தர் தான் ஹலீஃபாவாக வரணும். அவர் என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னால் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குங்கன்னு சொல்கிறாங்க. மூணு பேருக்கு விட்டு கொடுங்க அப்படின்றதில் விட்டு கொடுத்தல் பகுதியில் என்ன செய்யறாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் விலகிக்கல ஃபஸ்ட்டு. அவர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறாரு, இவர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ சாரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அது வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் அலிகளுக்கும் வருது. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் விலகிடுறாரு வரீங்களா. அதாவது மூணு பேருக்கு விட்டு கொடுங்கட்டு அவர் அமைதி ஆகிறார், அவருக்கு ஆட்சி வருது உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அலிகளுக்கு. இந்த மூணு பேரில் ஒரு ஆளாக வந்தவரும் அவர் என்ன செஞ்சிடறாரு நான் விலகிறேன்றார். விலகினோடனே உங்கள் ரெண்டு பேரில் யார் வரட்டது அவர் தீர்மானிக்கிற இடத்துக்கு அவர் வந்துடுறார். மக்களோட எல்லாம் மசூரா பண்ணுறாரு, கருத்துக்களை கேட்குறாரு, எல்லாம் செஞ்ச பின்னால் எனது மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு வரணும் என்றதில் தான் பெருவாரியாக இருக்கிறது அவர் பார்த்துட்டார். எனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு இரவுல பேத்து பேசுறாரு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பேத்து என்ன செய்யறாரு பேசுறாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையோடு இருந்தார்கள் வார்த்தை என்ன செய்யுது ஆட்சிக்கு ஆசையோடு இருந்தார்கள். இந்த இடத்துல ஈமான நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம், ஆட்சிக்கு ஆசை வந்ததுதான் எப்படியா ஃபேமிலியை நல்லா கவனிச்சுக்கணும், வீடு வீடுகளை கட்டிக்கணும், நம்மளோட பரம்பரைக்கு ஒரு ஆட்சி பதவியெல்லாம் வந்து எவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லாக ஈக்கலாம், இந்த மாதிரி நோக்கத்துக்கு தான் ஆட்சி வந்தால் தவறு. நான் நல்ல முறையில் ஆட்சி செய்யணும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அடுத்த ஃபித்னாவுண்டு வராமல் நம்ம காப்பாற்றணும், உமர் கட்டி காத்த அந்த இதில் நம்ம பேலன்ஸாக போகணும், இன்னின்ன பகுதிகளை நம்ம வெல்லணும், இதை செய்கிறதுக்கு மிகவும் தகுதியானவனாக நான் தான் இருப்பேன்ற எண்ணங்கள் தான் அவர் அப்படி ஆசைப்படுறது காரணமே தவிர, ஆசை என்ற உண்டு அந்த இடத்துல வந்தது உண்மை, ஆனால் ஆசைக்கான இலக்கு உலகமாக என்ன செய்யலை இருக்கவில்லை. அலி ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு வரலாற்றில் அவங்க ஆசைப்பட்டிருந்தாலும் என்றைக்கு அவங்களுக்கு ஆட்சி கிடைச்சது வாண்டகையிலேருந்து அவர் வெறுத்துட்டாங்க ஆட்சி, ஆட்சி வெறுத்த நிலையில் தான் அவருக்கு ஆட்சி வந்துச்சு, ஆட்சி வெறுத்த நிலையில் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சது ஆட்சி வந்துச்சு. வார நேரத்தில் அவங்க விரும்பவே இல்லை, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சியை, அவ்வளவு வெறுப்பான நிலையில் தான் ஆட்சி அவங்களுக்கு வந்துச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் அந்த ஃபித்னான்னு ரசூலாங்க எச்சரித்தாங்களே, உமர்லாம் அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த பாபு என்ன செய்யுது திறக்கப்படுது. உமர்லாம் அதை ஃபித்னாவாண்டு பார்த்தாங்க உமர்லாம் மூதாகிற டைமில், என்னை கொண்டது யாருன்னு கேட்டாங்க, என்னை கொண்டது யாருன்னு எது கேட்பாங்க பழி வாங்குறதுக்கு தானே. உமர்லாம் கேட்டு அதுக்கு இல்லை முஸ்லீமத்துக்கு உண்டானா, முஸ்லீமத்தை கொண்டிருந்தா ஃபித்னா ஸ்டார்ட் நடத்தும், ஃபித்னா ஸ்டார்ட் ஒரு முஸ்லீமே ஒரு முஸ்லீமை கொண்டா அங்கே ஃபித்னா ஸ்டார்ட் நடத்தும். காஃபிர் என்று சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா காஃபிர் ஒரு முஸ்லீமை கொண்டது இயல்பானது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. எனக்கு முஸ்லீமுடைய கையால் எனக்கு என்ன இல்லை அல்லாஹ் மரணத்தை ஆக்கவில்லை, இதில் தான் மிச்சம் கவனமாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு 23 தொடக்கம் 35 வரைக்கும், 23 தொடக்கம் 35 வரைக்கும் அவங்களுடைய ஹிலாஃபத் என்னது 644 இருந்து, கிறிஸ்துவானில் சொன்னால் 644 இருந்து அதாவது 686 வரைக்கும், 43 தான் நம்ம 44 எல்லாம் அவர் ஹலீஃபாவை வாராரு, 686 வரைக்கும் அவருடைய அந்த ஹிலாஃபத். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹுல இருந்து நீங்கள் பார்க்கலாம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், மர்வான் இப்னு ஹக்கம் எல்லாமே என்னது உமையால் தான் போய் சேரும்,
ரைட்டா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆகலாம், அடுத்து யாரு அதாவது முஆவியாரெல்லாம் இருக்கலாம், மர்வானா இருக்கலாம், எல்லாமே முஆவியா ரதியல்லாஹு தான் போய் சேரும். அதனால தான் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டதுக்கான என்னது அந்த நீதி வேணும் அப்படின்னு கேட்டதுல யாரு மர்வான் இப்னு ஹக்கம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மிச்ச உறுதியாக இருந்ததுக்கான பின்னணி அதுதான். ரைட், இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பணி வந்து மிக பிரதானமான அந்த விஸ்தீரண பணிகளில் மிக பிரதானமான பணி என்று எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா கடல் யுத்தம். கடல் யுத்தத்துக்கான அனுமதியை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு முஆவியாலாம் கேட்டுக்கினே இருந்தாங்க, என்னது கடல் யுத்தம் வேணும் அப்படி என்றது கேட்டுக்கினே இருந்தாங்க. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சிறப்பு என்ன, உமர் ரதியல்லாஹு அன்ஹு நியமித்த காலத்திலிருந்து யசீத் இப்னு அபி சுஃபியான் நிற்கிறாரு சிரியாவுக்கு, சரியா? அதுக்கு பின்னால் யார் சிரியாவில் அந்த டமஸ்கஸுக்கு, அதுக்கு பின்னால் யார் முஆவியா இப்னு அபி சுஃபியான் அந்த இடத்துல நியமிக்கப்படுறாரு. 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் ஆட்சியாளர், 40 வருஷம் சிரியா. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்ட உடனே உஸ்மான் நிபந்தனை வைக்கிறான், கடல் யுத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்ய கொண்டு போங்க பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை. என்ன முக்கியமான நிபந்தனை? விரும்பியவர்களை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு போக வேண்டும். விரும்பாதவர்களை நிர்பந்திச்சு படையை கூட்டுறதுக்காக செய்யக்கூடான நிபந்தனையோடு என்ன செஞ்சாங்க, அனுமதி அவர்கள் வழங்கினார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கு பின்னால் உஸ்மான் ரதியல்லாஹு பிரதானமான அதாவது சேவையாக நம்ம பார்க்கலாம் கடல் யுத்தம், அடுத்ததல் உஸ்தூலுல் பஹ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கப்பல் யுத்தத்துக்கான என்ன அந்த பகுதிகள் எல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஏற்பாடுகள் அந்த இப்படிதான். சிரியாவுடைய வெற்றி அந்த பாரசீகத்துடைய வெற்றிக்கு பின்னாலெல்லாம் நிறைய கற்றுக்கொண்டாங்க முஸ்லீம்கள், யுத்தத்தை பயன்படுத்துகிற முறைகள் அதெல்லாம் அவங்கள்ட்டின் ஆயுதங்களை விலையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் வந்த பின்னால் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை விஸ்தீரணம் செய்கிறதுல மிகப்பெரிய என்ன அதாவது பங்களிப்பு செஞ்சாங்க. எதுலேண்டா இப்போ இஸ்லாம் எவ்வளோ போகணும் அப்படி என்கின்ற ஒரு எல்லை ஒன்று இருந்திருக்குமே அதையெல்லாம் தாண்டினா இப்போ இது போதும் என்று நம்ம நினைக்கக்கூடிய பகுதி அல்லாமல் ஹுராசான் பகுதிக்கு கொண்டு போகிறது, அதுபோல் இங்கே தென்பகுதியில் ஈராக்குடைய தென்பகுதி அப்படி போகிறோன்னு சொன்னால் என்ன அதாவது அது ஆப்கானிஸ்தான், அதே போல் இந்தியாவுக்கு போகிற அந்த முயற்சிகளுடைய ஆரம்ப முயற்சிகளுடைய பகுதிகள் இதெல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் உமர் ரதியல்லாஹு காலத்திலேயே நமது பிரதேசம் கண்டதால் ஒரு குறிப்பு என்னென்னா உமர் இப்னு கத்தாபுடைய காலத்திலேயே பஹ்ரைனில் வந்து என்ன அதாவது உஸ்மான் இப்னு ஹக்கம் நினைக்கிறேன் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு படைத்தளபதி அனுப்பி வைக்கிறார் இந்தியா பிறந்தால் விரிந்த இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்தியா என்ன இந்த இதெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சார்ந்த மியான்மரில் ஒரு பகுதியெல்லாம் சார்ந்த அதுக்கு அனுப்பி வைக்கிற டெஸ்ட் பண்ணி வாரத்துக்கு. அப்போ உமர் இப்னு கத்தாப்னு சொன்னதாக வருகிறது எப்படின்னு சொன்னால் ஹமல் ததூதன் அலா ஊதீன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சின்ன குச்சி மேலே ஒரு புழுவை வச்சு என்ன செஞ்சுக்கிறீங்க அனுப்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன உமர் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நடந்தது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு என்னது ஒரு பிரதேசத்துக்கு யுத்தம் செய்ய இந்த ஒரு அதுக்குரிய தகவல் எடுக்க போகணும்னா அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு முயற்சி அப்படி என்று சொல்லி என்ன உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அதை கண்டித்தார்கள்னு வருது. இப்போ அதுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பின்னால் அந்த முயற்சி வரலை. வியாபாரிகளாக தான் என்ன செஞ்சுட்டிருந்தாங்க போய்கொண்டிருந்தாங்க, தென்பகுதிகளுக்கு வியாபாரிகளாக போய்கொண்டிருந்தார்கிறது தான் வருது. பின்னர் நடக்கிறது முயா கலாபத்தில் தான் ரெண்டாவது முயற்சி என்ன செய்யுது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போது இந்த இடத்துல வந்து எகிப்தில் உமர் ரதியல்லாஹு ஒரு இடத்துல நிறுத்தினாங்களே தராபுலுசங்களை போகக்கூடாது அந்த மாதிரி அந்த முயற்சி உஸ்மான் ரதியல்லாஹு இந்த பக்கத்தை திறந்து விட்டாங்க, கடல் யுத்தம் திறந்து விட்டுச்சு. அப்போ குப்ரஸ் என்ன சைப்ரஸ் வெற்றி கொள்ளப்படுது, சைப்ரஸை முஸ்லீம் என்ன செஞ்சாங்க வெற்றி கொண்டார்கள். இன்றைக்கும் என்னது துருக்கி இலக்கியில் சைப்ரஸ் ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்கிறது பார்க்கலாம், அதில் வந்து அதாவது காலனித்துவ பகுதியும் இருக்குது, அதே நேரம் என்னது சைப்ரஸ் துருக்கியுடைய கீழே என்னது இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ சைப்ரஸ் என்ன செய்கிறது வெற்றி கொள்ள, அப்போ சைப்ரஸை பிடிச்சது பெரிய ஒரு பாதுகாப்பு முஸ்லீம்களுக்கு, ஏ அங்கே கொண்டு வந்து கடல் படைகளெல்லாம் நிறுத்த முடியாத ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி விரிவாக்கத்தில் இது ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி என்னது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட், அந்த பகுதியில் விரிவக வெற்றியெல்லாம் கொண்டு போனவர் யார் என்று சொல்லுவாங்க சொன்னால் அப்துல்லா இப்னு சாத் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஹைர், அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் இப்போ நான் யர்முக் சொன்னேன், காதிசியாக சொன்னேன், அது மாதிரி மிக பிரதானமான ஈரோப் வாசலுக்கு திறந்து விட்ட ஒரு அதாவது அந்த பாதுகாப்பு முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் ஒரு கேந்திரமாக மாறிய யுத்தத்துடைய ஆரம்ப கட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யுத்தத்துக்கு பேர் சொல்லுவாங்கன்னா தாத்துஸ் சவாரி என்று, இது வந்து ஹிஜ்ரி 31 நடக்குது தாத்துஸ் சவாரி என்று சொல்லி அவ்வளவு என்ன அதாவது ஒரு பலமான ஒரு யுத்தமாக அதை என்ன செஞ்சது நடந்தது. இதன் காரணமாக வந்து என்ன ஒரு நல்ல ஒரு கடல் யுத்தத்துக்கான வாய்ப்பு அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு முழுமையாகவே வந்தது.
கிழக்கில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்கானான்னு சொல்லுவாங்க. ஃபர்கானான்னு சொன்னால் அது ஒரு பெரிய வரலாறு. அதாவது சிரியா, ரஷ்யா, சைனா, ரஷ்யா சைனாவுக்கு நடுப்பகுதி இந்த துருக்கியிலேருந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா, துருக்கியை நீங்கள் பாருங்கள், அழுது அப்படி கிழக்கில் அப்படி எடுத்துகிட்டே போங்க, நேராக முழுசாகிக்கிறது கடைசி எல்லாம் வரைக்கும் முழுசாகிக்கிறது என்ன, துருக் என்ற சமூகம், டோட்டலாக துருக் என்ற சமூகம் இல்லைங்கிட்டா. இஸ்தான் தான் எல்லாம் வரும், எல்லாமே நீங்கள் இதை துருக்கிஸ்தான் தான் இது இல்லைங்கிட்டா. துருக்குன்னு இப்போ சொன்னதுக்கு துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா இஸ்தான் அங்கே வந்துட்டு தானே இதை துருக்கியான்ட்டோம், இல்லைண்டா இஸ்தான் தானே, இஸ்தான்னா இஸ்தானம் கபிரிஸ்தானம் தான் இல்லைங்கிட்டா. கபிரிஸ்தானம் உயர்ந்த இஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இஸ்தானம் அண்டு அந்த இஸ்தான் தான் அது ஆஸ்தனா இல்லைங்கிட்டா இஸ்தானம். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக ஒரு பகுதி துருக்கிஸ்தான், இதுக்குள்ளதான் நம்ம இந்த உஸ்பெகிஸ்தான், என்னது தஜகிஸ்தான், கிர்கிஸ்தான் விளங்கிட்டா, அதே போல் என்னது துர்க்குமானிஸ்தான் அப்படி என்று சொல்கிற எல்லா பகுதியும் அந்த இதில் வரும் விளங்கிட்டா. இதில் அதாவது இப்போ முஸ்லீம்கள் வெற்றி கொண்டு அதுக்கு பின்னால் சைனா கிழக்கு ஃபுல்லாக பிடிச்சிட்டு, காஷ்கர் தான் தலைநகரம், சைனா அந்த துர்க்கிஸ்தானில் கிழக்கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு, அதான் சொல்கிறது துர்க்கிஸ்தானை ஷர்கியான் ஈஸ்ட் துர்க்கிஸ்தான், அது முழுசாக யாரும் இல்லை, அதான் ஷின்ஜியாங் மாநிலம்னு சொல்லுவோமே, பெரும் மாநிலம் ஐந்து சைனாவுடைய மாநிலத்தை மிகப்பெரும் மாநிலம் தான், அங்கே தான் பெட்ரோலுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லைங்கிட்டா. அதை முழுசாக யார கையில் இருக்குது, அதை நம்ம உய்குர் முஸ்லீம்கள் அப்படி சொல்லுவோம், ஹுய் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் அதுக்கு கீழே தான் இல்லைங்கிட்டா. கிழக்கு மற்ற இடத்துல இருக்கிற முஸ்லீம்களாம் நல்லா அழகாத முஸ்லீம்களை நாங்கள் ஒழுங்காக வைத்திருக்கிறோம்னா, அது மற்ற முஸ்லீம்களை காட்டுறது, மியான்மாரில் முஸ்லீம்களை ஒழுங்காக வைத்திருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து என்ன, அந்த பிரச்சனை உள்ள இடத்த காட்டாமல் மற்ற பகுதியை காட்டுறது, அது மாதிரி தான் சைனாலையும். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட், இங்கே தான் பிரச்சனை. கிழக்கு துருக்கிஸ்தான் விடுதலை என்ன செய்யலை, பரவாயில்ல, மற்ற அஞ்சாறு நாடுகளை விட்டுட்டான், உஸ்பெகிஸ்தான் அங்கே இங்கே. இதனுடைய வாசல் முதல் வெற்றி வந்து ஃபர்கானா, அப்படியே அந்த ஃபர்கானா வரைக்கும் போது உஸ்மான காலத்தை ஃபர்கானா பெற்றுக்கொள்ளப்படுது. அது என்னென்னா இமாம் புகாரியுடைய அந்த இடத்துக்கு பக்கத்தில், உஸ்பெகிஸ்தானுக்கு என்னது பக்கத்தில் உள்ள ஒரு இடம் இது. உஸ்மான காலத்தில் என்ன செய்கிறது, இந்த இது நடக்குது. அடுத்ததாக அந்த உஸ்மான காலத்தில் வந்து இந்த எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால், உபைதுல்லா தமீமிய அதாவது சிந்து நதியுடைய ஸ்டார்டிங் இடம் வரைக்கும் அனுப்பிட்டார். சிந்து நதி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வரைக்கும் என்ன செஞ்சிட்டாரு, அதாவது முயற்சிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டு உஸ்மான காலத்தில், சிந்துக்குள்ள நுழையலை, சிந்து நதியுடைய அந்த இடத்துக்கு என்னது அதாவது அனுப்பினார் பார்க்குறோம். இது வந்து அப்போ இதுலேருந்து என்ன விளைங்கன்னீங்கன்னா, மிகப்பெரிய பகுதிகள் என்ன, அதே போல் என்னது ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய இடம் ஒன்று தான் என்னது ஹரா அப்படின்றது, அதை நம்ம ஹராத் ஹராத்னு சொன்னால் நம்ம தமிழில் வேறு அதுக்கு வந்துருமானதுக்கான சொல்கிறேன், ஹரா அப்படின்னு சொல்கிறேன், ஹராத் கடைசியில் தாவர் தால் மரபூத்தா விளங்கிட்டா, அது வரைக்கும் என்ன செய்யுது போகுது அப்படின்னா, சின்ன சின்ன படைகள் வந்து அந்த ஆங்காங்க அந்த இடங்களை தொடுற அளவுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் வந்து படை விஸ்தீர்ணமோடு என்ன செஞ்சது ஏற்பட்டது. இதுதான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்து. உஸ்மான் காலத்தில் இன்னொரு மிக பிரதானமான பணி, குர்ஆன் தர்தீப் செய்யப்பட்டுச்சு. குர்ஆன் என்ன செஞ்சது, தர்தீப் செய்யப்பட்டுச்சு. தர்தீப் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன, ரசூலுல்லாஹ் எந்த தர்தீபை வச்சாங்களோ, முதலா சூரத்துல் ஃபாத்தியாலேருந்து கடைசி குல்லம் பிரபின்னாஸ் வரைக்கும் ஒரு தர்தீப் ரசூலாக செஞ்சிட்டாங்க. இந்த தர்தீப் அடிப்படையில் குர்ஆனை ஒழுங்குபடுத்தி தொகுக்கிறது. இது மறுபடி யார் செய்கிறாரு, ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு தலைமையில் தான் நடக்குது. அதே போல் இதை மறுபடி தூண்டினது யார், ஹுதைபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அவர்கள் தான். இது உஸ்மான் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த குர்ஆன் தொகுப்பு என்ன செய்து முழுமையாக செய்யப்பட்டுச்சு. அதில் ஆரம்பத்தில் ஹிலாஃபுகள்லாம் ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து அதை இந்த இதை வந்து இதை மட்டுமே அடிப்படையாக எடுக்கிறது, அப்துல்லா இப்னு மசூத் மறுத்தாங்க, அப்படி ஒரு சிலர் மறுத்தாங்கலாம் வருது. அதுக்கு பின்னால் முஸ்லீம்களுடைய நியாயங்களை புரிஞ்சு கொண்டு அதையே என்ன செஞ்சாங்க, அசலாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா தான் அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யூதன் இஸ்லாத்தை தழுவி, இஸ்லாத்துடைய வடிவத்தை மக்களுக்கு மத்தியில் காட்டி ஒரு ஃபித்னாவை கிரியேட் பண்ணுறது. ஃபித்னா கிரியேட் பண்ணுறது நல்ல மக்களுக்கு மத்தியில் லேஸ், ஃபித்னாவை கிரியேட் பண்ணுறது நல்ல மக்களுக்கு மத்தியில் மிகவும் விலகு. அப்போ அப்துல்லா இப்னு சபா என்றவன் ஒரு யூதனாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாமிய ஃபோமேட்டில் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு உருவாக்குறான். அதுக்கு ஃபஸ்ட்டு முதலாக என்ன செய்யறா, பலகீனமான மக்களை தானே முதலாக கவருவாங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு இந்த ஃபித்னாவை உண்டாக்குறான்னு சொன்னால், ரசூலாக மௌத்தாகினாலும் திருப்பி வருவாங்க, ரஜாத்து ரசூலில்லா, ரசூலாங்க திரும்பி வருவாங்க. ரசூலாங்க திரும்பி வருவாங்கண்டா, இந்த ஆசையான எல்லாமே உண்மையாக இருக்கும்னு ஆசைப்படுறது தான் இந்த பலகீனமானாக்கள். ரசூலாங்க திரும்பி வாங்க, என்னதான் அது ஒரு பிழையாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா இல்லையா என்று நம்புற பாட்டியெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பலகீனமான மக்கள்கிட்ட ஈஜிப்டில் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபித்னா கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யுது, எடுபடுது. அவங்க ஏற்கனவே உள்ள அந்த யூதத்தில் உள்ள கொள்கைகள் அதிகளில் கொஞ்சம் சார்ந்த சிந்தனை தான் அவன்கிட்ட இருக்கும்.
இந்த மாதிரி சிந்தனையை விதைக்கிறேன். அப்படியே வந்துட்டு அடுத்தது வந்து மிச்ச ஹலீஃபா ஹிலாபத்துக்கு பொருத்தமானது யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு தான். அலிதான் என்னது ஹிலாபத்துக்கு பொருத்தமான தலைவராக என்ன செய்வாரு? அலிதான் அமைவார். இப்படி ஒரு சிந்தனை என்ன செய்யுது? உருவாக்கப்படுது. இப்படியே உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நிறைய பேரை செய்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நிறைய பேரை செய்கிறாரு. குடும்பத்தாக்களை என்ன செய்கிறாரு? தலைவரை போய் வணங்கிட்டா குடும்பத்தில் ஒத்தரையும் ஒத்தர் ஆட்சியாளராக வந்த குத்தத்துக்கு குடும்பத்தில் ஒத்தரையும் போடக்கூடாதா? போடலாம். வணங்கிட்டா அப்போ குடும்பத்தில் என்ன செய்கிறாரு? ஒத்தரை போட்டிக்கிறாரு இவர் அப்படி என்று சொல்லி அந்த வழியை சொல்லி இப்படி ஒவ்வொருத்தர் அந்த குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் என்ன செய்யுது? மக்களுக்கு மத்தியில் பலகீனர்களுக்கு மத்தியில் எடுபட ஆரம்பிக்குது. உஸ்மான்லாம் ஒரு கொடுமையான ஒரு தலைவராக இருந்தால் அதை அசில் அஞ்சு நாளும் பேத்திரிக்காது என்ன அந்த ஃபித்னா க்ளோஸ் பண்ணிப்பார். இப்போ இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே அது வாரதுனாலையும் ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடாது, ஒரு முஸ்லீம் அநியாயமாக தண்டிக்கக்கூடாது என்றதுனாலையும் ஹலீஃபாவாக இருந்து கண்டு இவர் கொஞ்சம் பேருக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு. கசையாடி அடிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, கைவெட்டப்பட்டு இப்படி இருப்பாங்களே, இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு டீமும் என்னது அதோடு சேர்ந்து கொண்டு இந்த ஃபித்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இதை ஃபித்னா இங்கிருந்து எங்கே இருந்தாலும் இந்த தொற்றுநோய் அவசரமாக பரவ, இந்த கொள்கை தொற்றுநோய் அவசரமாக பரவது கூபாவில் இல்லைங்களா? கூபாவுக்கும் இந்த சிந்தனை என்ன செய்யுது? அப்படியே போகுது. பசராவுக்கும் கொஞ்சம் என்ன செய்யுது? அங்கே போகுது. இப்போ மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருத்து வர உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வேறு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. என்ன அவங்க அவங்கெல்லாம் நீங்கள் யார் ஹலீஃபாவை தெரிவிச்சு எஜிப்த் மக்கள் அழிய அவங்க பசராவில் உள்ளவங்க என்னது சுபைர் அதுக்கப்புறம் என்ன இவங்க வந்து தல்ஹா இப்படின்னு ஒருத்தர என்ன செய்கிறாங்க ஹலீஃபா வாக்குன்னு சொல்கிறேன். இந்த மூணு பேரையும் வச்சு உஸ்மான் அனுப்பி வைக்கிறாங்க அட்வைஸ் பண்ண. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சிந்தனை லயனத்துக்குரிய சிந்தனைலாம் விளக்கப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நோக்கம் இதுதானே, கடைசியில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்தித்தா நாங்கள் இதை என்ன செஞ்சுருவோம், அவங்க குற்றச்சாட்டுகளுக்கு வைக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துகிறாங்க. ஃபித்னாவை ஏற்படுத்தின பாட்டிக்கு தானே இலக்கு பெருசு, ஃபித்னாவால் பாதிக்கப்பட்டவங்கள நல்ல ஒன்று வைப்பானே அவங்கள முக்கால்வாசி பேர் அப்போ சரி இப்போ நீங்கள் சொன்ன தெளிவுபடுத்தினோடனே போயிட்டான். போனால் வந்து இவங்க பார்த்தாங்க சரி வராது, இந்த அப்துல்லா இப்னு சபாவோட கூட்டம் வந்து இது நம் நோக்கம் நிறைவேறலை. என்ன செய்கிறாங்கன்னா இதை விட ஒரு வடிகட்டி ஒரு வேலைக்கு இறங்குறாங்க. என்ன ஹத்தம் லெட்டர் எழுதுறது, உஸ்மான் எழுதினாங்க எழுதுறது, ஆயிஷா ராங் எழுதினாங்க எழுதுறது, என்னது அவர் அப்துல்லா இப்னு உமர் எழுதினாங்கன்னு எல்லாரோட பேரில் என்ன லெட்டர் கிரியேட் பண்ணி உஸ்மானுடைய ஃபித்னா சம்பந்தமாக லெட்டர் கிரியேட் பண்ணி அனுப்ப ஆரம்பித்தாங்க. இப்படி லெட்டர் வந்ததாக உஸ்மான்கிட்ட கேட்கப்பட்ட உஸ்மான் அப்படி ஒன்று நான் என்ன அனுப்பல அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு அடுத்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வந்து இப்போ பேசிட்டு போனாங்களே ஒரு குரூப் அவரோட தலைவரை ஈஜிப்டுக்கு போன உடனே கொல்லுமாறு ஈஜிப்டில் உள்ள கவர்னருக்கு லெட்டர் அனுப்பினாரும் லெட்டர் அனுப்பிவிட்டாங்க. நல்லா போனவங்களும் திருப்பி மறுபடி பசாத் ஆகிறதுக்கு இப்படி லெட்டர் அனுப்புகிற வேலைகளை நடந்த உடனேயே இவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு முற்றுகையிட்டார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு முற்றுகையிட்டு சஹாபாக்கள் நீங்கள் யுத்தம் செய்யுங்கன்னு ஒரு கட்டளை இட்டு இருந்தா அவங்களை எல்லாரும் அங்கே என்ன செஞ்சுப்பாங்க, அந்த யுத்தம் நடந்து கொன்றுங்க. ஆனால் உஸ்மான்லாம் ஃபித்னாக போயிருந்தான், நான் ஃபித்னா காரணமானவனாக அமையக்கூடாது, ஒரு முஸ்லீம் என்னால் என்ன செய்யக்கூடாது கொல்லப்படக்கூடாது. அதே நேரம் ஒரு கோழை ஆயிக்கல, அதனால தான் ஆட்சியை விட்டு கொடுக்கல. அவர் கோழையாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு, ஆட்சியை விட்டு நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கோழையாக இருக்கல. ஆனால் அநியாயமாக ஒரு முஸ்லீமோட சண்டை பிடிக்க விரும்பலை, கொலைக்கு காரணமாக இருக்க விரும்பலை. கடைசியில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார். அவங்களோட வீட்டிலேயே என்ன செஞ்சாங்க, இது அத்தனையும் பார்த்தவர் யார், மர்வான் இப்னு ஹக்கம். மர்வான் தான் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி ஆகிறார். மர்வான் இது அத்தனையும் என்ன செய்கிறார், பார்க்குறாரு, அவர் வீட்டுக்குள்ளே கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இதில் கொலையில் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அந்த புரட்சிக்காரர்கள் அபுபக்கரோட மகன் முகமதும் என்ன செஞ்சார், இருந்தார். முகமது பின் அபுபக்கரும் இருந்தார். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த கடைசியாக ஹஜ்ஜி போவாங்க, ஹிஜ்ரி 10 ஆண்டு ரசூல் அவங்களோட அப்போ தான் அவர் பிறக்கிறார். முகமது என்றவர் அப்போ தான் பிறக்கிறார். அவரும் இதோடு என்ன செஞ்சார், சம்மந்தப்பட்டிருந்தார் என்றதை பார்க்குறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு வந்து அவரை விரும்பிய ஒரு தம்பியாக இருந்தாலும் அவரை வந்து முதம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, முகமதை முதம்மம் எப்படி என்ன நிந்தனைக்குள்ளானவர், புகழுக்குரியவர் அல்ல நிந்தனைக்குள்ள, அதான் கவலையோட அப்படி சொன்னார்கள் என்ற செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உஸ்மான் தான் கொள்ள, அதனால தான் சொல்கிறோம் கிளர்ச்சி கூடாது. கிளர்த்து எழுந்தால் அவர் நல்ல ஹலீஃபா வாய்ந்தால் அவரை கொள்ளுவீங்க, கெட்ட தலைவராயிருந்தால் நீங்கள் செத்து போவீங்க. அதான் கிளர்ச்சி எந்த வகையிலும் என்ன அதாவது நல்லதாக அமைய போவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு பின்னால் அந்த அப்துல்லா இப்னு சபா வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு மிதம் மிஞ்சி சபையான ஒரு கூட்டமே என்ன செஞ்சு உருவாயிடுச்சு. இப்போ வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அப்துல்லா இப்னு சபா எல்லாம் போய் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு கட் பண்ணாது, அது ஒரு என்ன
கற்பனை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான வாதம் என்றத பேச்சு நம்ம வந்து என்னது ஒரு வாதத்துக்கும் ஒரு கலந்துரையாடுக்கும் உட்கார்ந்து அப்துல்லா இப்னு சபா வந்து இவ்வளோ பெரிய உண்மை என்றது என்ன செய்யலாம், நம்ம அதை நிரூபிச்சிடலாம். இது அரபு உலகத்திலே மிக கற்பனை என்றது அரபு உலகத்திலே இந்த சிந்தனை என்ன செய்யுது இருக்குது. அது எப்படி ஒத்தம் வந்து முழு சமுதாயத்தை குழப்பறது, ஒத்தம் போது முழு சமுதாயத்தை என்னது குழப்பறதுக்குன்றது குழப்பத்துடைய நேச்சரை தெரிஞ்சு என்ன செஞ்சுக்கலாம், நாங்கள் விளங்கி கொள்ளலாம். உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் கொல்லப்படும் வரைக்கும் சஹாபாக்களுக்கு உஸ்மான கொல்லப்படுவாங்கன்ற சிந்தனை எல்லாம் பெருசாக இருக்கல. உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் அது கொல்லப்படுவார்கள் என்ற சிந்தனை என்ன செய்யலை இருக்கல. இப்போ இந்த இடத்துல வந்து உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு உடைய அந்த கொலை ஹிஜ்ரியை என்ன 35 நடக்குது, எத்தனை வருடம், கிட்டத்தட்ட 12 ஆட்சிக்கு பின்னால் அந்த கொலை என்ன செய்கிறது நடக்கிறது. ஆனால் இதில் யார் கொன்றார்கள், உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்களை வந்து கொன்றது யார் அப்படின்றதுக்கு பல அதாவது வரலாற்றில் பெயர்கள் வருது. ஆனால் இதில் நமக்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ முஹம்மது பின் நபி பக்ரே கொண்டாருன்னு சொல்லுவாங்க, முஹம்மது நபி பக்ரே தாடியை பிடிச்சாரு அப்படின்னு சொல்கிற செய்தி ரிவாயத்து வருது, கொண்டாருற செய்தி வருது. ஆனால் மிக சிறப்பு வந்து அத்தனை பேரும் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், இந்த புரட்சிக்கு வந்து உஸ்மான் ரதியுல்லாஹுடைய வீட்டை என்ன முற்றுகையிட்ட அத்தனை பேருமே என்ன இந்த புரட்சிக்கு என்ன காரணமானவர்கள் அப்படி இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தான் சொல்லணுமே தவிர, நம்ம ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்கிறது வரலாற்றில் வாரதுனால நம்ம இந்த அபூலுவா ஃபைரிஸ் இப்னு முடிச்சு தட்ட தெரிய அவன் தான் கொலை செஞ்சேன்னு என்ன செய்யுது விளங்குது. அதே போல் வந்து அலிர்லாவோட கொலையில் வரும் அப்துல் ரஹ்மான் இப்னு முடிச்சு கொண்டாடுறது மிச்சம் தட்ட தெரியும் ஒரு ஆள் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு ஆள் மீது என்ன செய்யலாது வழிபடல், உள்ளுக்கு நுழைஞ்சி இவர் கொண்டார் அவர் கொண்டார்னு நிறைய சொல்லப்படுது வரலாற்றுலாம் இல்லைன்னு சொல்லப்படும், இல்லை அவர் கொள்ளலை அவர் போனது மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படும். அதனால் இயன்ற அளவுக்கு நம்ம அந்த சுருக்கமான வரலாற்றில் அதை நம்ம தவிர்த்துருவோம். நம்ம தவிர்த்து புரட்சிக்குழு அனைவரும் காரணம் சரியா, உள்ளுக்கு ஒரு சிலர் நுழைஞ்சி தான் கொன்றார்கள் உண்மைதான். ஆனால் அந்த ஒரு சிலர் இன்னாருன்னு தீர்மானிக்கிறது வந்து அது ஒரு நிரூபணமான ஒரு வரலாற்றில் அது இல்லை, ஏன்னா ஒத்தர் இல்லைங்க, அங்கெல்லாம் ஒருவர் தான் என்ன செய்கிறாரு சம்மந்தப்படுகிறார்கிறத பார்க்குறோம். இதில் கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா, உமர்றதுலாங்க கொல்லப்பட்டாங்க, உஸ்மானாங்க கொல்லப்பட்டாங்க, அழிவது இல்லாங்க கொல்லப்பட்டாங்க, ஹலீஃபாக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க. அதுதான் முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அந்த முன்மாதிரியை எடுத்த இடம். உமர் முஆவியா ரதியுல்லாஹு கொல்ல கிடைக்கலையே, இதே பிளேனை அழிவது இல்லாமளுக்கு கொல்ற டைமில் பிளேனை வச்சுருந்தாங்க யாரு, ஒரே நேரத்தில் அழிவது இல்லாமல் இங்கே கொல்லணும், இங்கே அம்ரிபுல்லாஸை கொல்லணும், அங்கே முஆவியாவை கொல்லணும்னு தான் போனாங்க. ஆனால் அழிவு இல்லாமளை கொண்டுட்டாங்க, மாவீரனை நெருங்கவும் எனது கிடைக்கவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது இவர் கொல்லப்பட்ட பின்னால் அடுத்த ஹலீஃபா ஒருவர் இப்போ ஹிஜ்ரி 35 இவர் கொல்லப்படுறார், அதாவது கிறிஸ்தான்ல சொன்ன 656 அடுத்த ஹலீஃபா ஒருவர் தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்து இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லிடுவோம்னு சொன்னால், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு ஒருவரை நம்ம கொல்லாமல் தவிர்க்கணும் அப்படி என்று ஆரம்பமாக சிந்திச்சிருந்தா கூட உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் அவ்வளோ ரீசனும் என்ன இருக்கு உஸ்மான் அல்லாஹ் கொல்லப்பட தேவையில்லாததுக்கு அவ்வளோ ரீசனும் மிச்சம் தெளிவாக என்ன செய்யுது இருக்குது. இருந்தும் கொள்றாங்கன்னா புரட்சி குழுக்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு தான் இருக்கும், அந்த இலக்கு அவங்க நிறைவேற்றாமல் போக போகிறது இல்லை, அதுக்கு பின்னால் என்ன நடந்தாலும் சரி அதை தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க செய்ய போகிறாங்கன்றது இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்களை போன்று வேற யாரை கொண்டு நம்ம தூய்மையை இப்போ நிரூபிக்கிறது, உஸ்மான் ரதியுல்லாஹி இப்போ ஒரு ஆளை நம்ம இன்றைக்கு தூய்மைன்னு சொல்ல போகிறோம்னா எல்லாம் அவருக்கு கீழே தான் சொல்லிடணும். உஸ்மான் ரதியுல்லாஹின் ரசூலுல்லாஹ் என்னது ரெண்டு வகையில் ரசூலுல்லாஹ்களுக்கு மருமகன் சொல்லலாம், இஸ்லாத்துக்கு முந்தினவங்க சொல்லலாம், அதே போல் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய பல சிறப்புகளுக்கு என்ன வாங்கி கொடுத்தது, தபூக்கு என்னது ஹெல்ப் பண்ணினதுன்றது அதை சொல்லலாம், உஸ்மான் ரதியுல்லாஹ் சொர்க்கவாதிகள் லிஸ்ட்டில் வாரவர்னு அதை சொல்லலாம், மீறி அவரையும் கொள்ளலாம் அப்படின்ற இடத்துக்கு வாரினா இனி நல்லவர் நிரூபிக்க வேறவரும் செய்யலை உலகத்தில், அவ்வளோ நல்லவர்னு சொன்னாலும் கொள்ளுவாங்கன்னா யாராவது கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்ன சிறப்புன்னு சொல்லி எந்த பிரயோசனம் என்னது இல்லை என்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உஸ்மான் ரதியுல்லாஹுடைய இதுக்கு பின்னால் அலி ரதியுல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க, ஹிஜ்ரி 35 இது நம்ம முதல் பாகமாக நம்ம என்ன செய்வோம் இந்த இதோட நம்ம முடிப்போம். என்னென்றால் அலி ரதியுல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 35 வந்து 40 வரைக்கும் அதாவது 656 தொடக்கம் 661 வரைக்கும். இப்போ இவர் ஆட்சிக்கு வர நேரம் அலி ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் உண்மையிலேயே அதாவது மிக சொல்லப்போனால் தலைமைத்துவ பண்புகளும் நிர்வாக திறமைகளும் போர் வீரமும் நபிகளாருடைய குடும்ப ரீதியான நெருக்கமும் நேர்மையின உச்சகட்டம் சிக்குகள மிகவும் சிறந்த ஒரு நபித்தோடு அலி ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அலி ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் சமுதாயத்தில் என்ன பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் அவர் ஆட்சிக்கு வர விரும்பினதில்லை. என்னால்
உண்மையிலே ஆரம்பமாக ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை சொன்னோட ஓடி வந்து ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் முதலானவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது ஒரு குடும்பத்துடைய சிறப்பாக பார்க்கறதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. தன் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு சிறப்பாக பார்க்கறது, அதை தன் குடும்பம் சிறப்பாக பாதுகாக்கும் அப்படின்றது அலி ரவங்க நினைச்சிருக்கேன். ஆனா இன்றைக்கு ஆட்சி அவருக்கு வரப்போகுது, அன்றைக்கு வெறுத்த நிலையில தான் அலி ரதியல்லாஹு இருந்தாங்க. எந்த ஃபித்னா வரப்படான்னு நினைச்சாங்களோ அந்த ஃபித்னா வந்துட்டு அந்த டைம்ல நிறைய நபி தோழர்கள் அலி ரதியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா கவாரிஜ் குரூப் அந்த குண்ட குரூப் தான் வந்து எனது அலி ரதியல்லாஹு எப்படியா பைய திசை எடுத்துச்சு. இந்த அலி ரதியல்லாஹு அவர்களை என்னமோ என்ன அந்த மிசிர் குரூப்பும் கூஃபா குரூப்பும் வந்து பையத்தை செஞ்ச மாதிரி ஆகணும், அப்படி இல்லவே இல்லை. அலி அந்த இடத்துல உஸ்மான் ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு தான் இருந்துச்சு. உஸ்மான்ல பையத்தின அடுத்தது எல்லாருமே என்ன, எப்படி அபுபக்கரா உமரான்னு இருந்த இடத்துல அடுத்தது உமர்லாம் வந்தாங்களோ, உஸ்மான அலி ரதியல்லாஹு இருந்துட்டு என்னது அலி தான் வருவாங்க. அப்படி இருக்கிற டைம் நபித்தோழர்கள்லாம் வீட்டுக்கு வந்து பேசுகிற டைம்ல அலி ரதியல்லாஹு விரும்பல, வா வேண்டாமட்டாங்க. இப்போ அந்த இடத்துல போட்டிக்கும் யாரும் அந்த இடத்துல நிறுத்தப்படவும் இல்லை, அப்துல் ரஹ்மான் நிறுத்தப்படவும் இல்லை, அப்துல்லா பின் சுபை நிறுத்தப்படவும் இல்லை, யாருமே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் கூட என்ன, நீங்கள் தான் என்ன செய்யணும், ஹலீஃபா வரோன்னு சொன்னேன் அப்படியே நடக்கணுமாக இருந்தால் பள்ளியில் என்ன செய்யணும், அந்த மையத்தில் நடக்கணும், மஸ்ஜித் நபாவில் நடக்கட்டும். இப்னு அப்பாஸ் நான் சொல்கிறாங்க, பள்ளிக்கு போவதை நான் விரும்பலை அலி ரதியல்லாஹு, பள்ளியில் போய் பையத்து நடப்பதை நான் விரும்பவில்லை. காரணம் ஏதாவது ஃபித்னா என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல வந்துருமோடு நான் பயப்பட்டேன். இப்னு அப்பாஸ் இருந்தும் அலி ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, எப்படியாவது பையத்தை வாங்க நினைக்கல. மக்கள் மன்றத்தில் மக்கள் அங்கீகாரத்தோடும், ஏன்னா பிழையாயிருந்தால் அங்குள்ள மக்கள் பேசியிருப்பாங்க. இப்போ ஃபித்னா உஸ்மான் ரதியல்லாஹு கலீஃபான்றதுனால தான் அந்த இடத்துல திருப்பி என்ன எதுவும் நடக்கலை. ஏன்னா உமர் உஸ்மான் வேண்டாமட்டாங்க, அதுக்காக வேண்டி புரட்சிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாமே செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கல. அடுத்தது அலி ரதியல்லாஹு கலீஃபான்னு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால யுத்தம் என்று வந்த எல்லாத்துலேயும் அலி ரதியல்லாஹு தான் செஞ்சாங்க இருந்தாங்க. ஜமல் யுத்தம் என்ன, ஜமல் யுத்தத்தை நம்ம பார்க்குறோம், என்னது அதே போல என்ன அதாவது சிஃபின் யுத்தத்தை பார்க்குறோம், ஹவார்ஜி யுத்தத்தை பார்க்குறோம், எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தோட நடந்த யுத்தங்கள். இப்போ சஹாபாக்கள் வந்து அந்த ஹலீஃபா வேண்டாம் என்றதுனால தான் என்ன செஞ்சாங்க, பின்னின்றார்கள். என்ன செய்ய நம்ம பார்க்கணும், ஒரு நபித்தோழருக்கு கூட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொலையில் ஆர்வம் இல்லை, ஆசையும் இல்லை, தொடர்பும் இல்லை. அப்படி சொல்கிற எல்லாருமே வரலாற்றை உள்நோக்கம் கொண்டு பார்த்தவர்களும் தவறான தகவல்களை எடுத்தவர்கள் தான் இடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இருந்து தான் வரலாற்றை நம்ம கவனமாக பார்க்கணும்னு நினைக்கிறோம். இதை நான் கட்டாய பெயர்களை சொல்லி ஆகணும்னா, இஸ்லாமிய வரலாறு வந்து ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால், 150 வருடங்களுக்கு பின்னால் உள்ள அறிவிப்பாளர்கள் தான் நிறைய தொகுத்து எடுக்கிறாங்க. சரியா, அப்படி தொகுத்து எடுத்தவர்கள் நேரடியாக கண்டவர்களை சாட்சியில் தொகுத்து எடுக்கிறாங்க. இதில் நிறைய பொய்கள் வந்து என்னது நிர்பந்தமாக அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய, இப்போ ஒருத்தர் வந்து ஊரில் உட்காந்துக்கிறீங்களா, அவர் போய் எட்டங்களுக்கு போய் தேடி கீடி வந்து பேசுகிறாரு, அவர் பொய்யராய் தான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் வரலாறையே, அதனால தான் கூட பேசுகிறாரா என்ன, அப்படியான ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், அதாவது சைஃப் இப்னு உமர் அத்தமீமி, சைஃப் இப்னு உமர் அத்தமீமி, அடுத்தது வந்து முஹம்மது இப்னு உமர், சைஃப் இப்னு உமர், முஹம்மது இப்னு உமர் அல் வாக்கிதி. இதில் இந்த பொய்யர் லிஸ்ட்டில் தவறாக அறிவித்தவங்க லிஸ்ட்லேயே கொஞ்சம் நல்லவர்னா முகமது பின் உமரல் வாக்கதி தான். சரியா, முகமது பின் உமரல் வாக்கதியை வந்து அதிக தகவல் சொல்லணும் என்றதால பொய்களும் வந்ததுன்றது அவரை சொல்கிற பொய்யர் தான், அதிக தகவல் சொல்லணும் என்றதுனால பொய் வந்தது. தவிர சரி, இப்போ நமக்கு வது யுத்தத்தை பற்றி ஃபுல் தகவல் தெரியலை, ரைட் போய் சொல்லுவோம் அப்படி சொன்னவர் அல்ல இல்லைங்களா. இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் யார், இந்த அதாவது சைஃப் இப்னு உமர் அத்தமீமி, அதே போல் நஸ்ர் இப்னு முசாஹிப், நசரிபுனு ஷியா சார்பான சிந்தனைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, 15 நசரிபுனு முசாஹிம், அதே போல் முஹம்மது இப்னு அஸ்ஸாஹிப் அல் கல்பி என்றவர், அவருடைய மகன் ஹிஷாம் இப்னு முஹம்மது இப்னு அஸ்ஸாஹிப் அல் கல்பி, இவர்களெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி, அதே போல் அபு மிஹ்னஃப் பாத்தீங்களா, அபு மிஹ்னஃப், இவர்களெல்லாம் வரலாற்றில் நிறைய பொய்கள் எல்லாம் எடுத்தவங்க சொல்ல, அபு மிஹ்னஃபோட ரிவாயத்தில் தபரியில் அவ்வளோ இருக்கு, தபரியில் தாரிக் தபரியில், ஆனால் 300 எழுதிட்டார் இமாம் தபரி. நான் இதில் எல்லாத்தையும் தொகுத்துட்டேன், எங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் தொகுத்துட்டு, உங்களோட மயிர் செலிர்க்கிறது போன்று மனசு கணக்கிற போல எந்த தகவலாக இருந்தாலும் அது என்ன பிழை அல்ல, எனக்கு அறிவித்தவர்களுடைய தகவல் அப்படின்னு சொல்கிறார் 300. ஏனென்றால் சில டைமில் வரலாற்று எழுத டைமில், இப்போ நான் வரலாறு சொல்லிட்டு போகிறேன், சொல்லிட்டு போகிற நேரத்தில் நான் உங்களுக்கு யமாமா யுத்தம் பண்ணுடைய சொல்லலைன்னு வீங்களே, லைஃபான செய்தி யமாமா யுத்தம் பண்ணுண்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபுல் வரலாற்றை சொன்னார் அபுபக்கர், யமாமா யுத்தம் சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கு வரேன், அது பலகீனமாக பலமானு தெரியாதனால அந்த காரணமாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த செய்தியை விடாமல் என்ன செஞ்சாங்க, முழுசாக தொகுத்தாங்க, பலம் பலகீனத்தை நீங்கள் என்ன செய்ய பார்த்துக்குங்கன்னு சொல்லி. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி ஏற்ற பின்னால், அதாவது இப்படி சொல்லலாமட்டா, உஸ்மான் ரதியல்லாஹுவோட காலத்தில் உமர்லாங்க எந்த ஃபித்னா பயந்தாங்களோ அது ஆரம்பிச்சுது. எந்த ஃபித்னாவை அதாவது இந்த சமுதாயம் தொடரக்கூடாதோ அதை அலி ரதியல்லாஹு முடிச்சு வச்சாங்க, அதை அலி ரதியல்லாஹு அவங்க
முடித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்ல, முடித்து வைச்சாண்டா பெருவாரியாக வராமல் என்ன செஞ்சாங்க, முடித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆனால் முனாஃபிக்குகள் மிக பலமாக செயல்பட்ட இடம்தான் அலிலாவோட ஆட்சி காலம். என்ன காரணமான எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்பதற்கு உஸ்மான் அலிலா கொலை செஞ்ச உடனேயே புரட்சி குழுக்கு பின்னால் எவ்வளோ அந்த பின்னணி சிந்தனை உள்ளவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், இதோட இஸ்லாமிய கிலாபத் முடிஞ்சது, ஹலீஃபாவே மதீனாவை வச்சு என்ன செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோம்னு நினச்சிருப்பாங்க. அலிலாம் வந்தோன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்கும். அலிரதையெல்லாம் வந்த உடனேயே முதல்ல அதாவது உஸ்மான் ரதிலாம் கொல்லப்படுவாங்கன்னு நினச்சிருக்கலையே, அந்த உஸ்மான் கொல்லப்பட்ட செய்தி வந்து உண்மையில் அரபு உலகத்தில் முஸ்லீம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் ஹிலாபத்து அது இது எல்லாவற்றை விடவும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த கொலைக்கு பழிக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்க, குடும்பத்துக்கு மட்டும் மேலோங்க இல்லை சமுதாயத்துக்கே மேலோங்க. அதனால தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அது போல் ஜுபைர் இப்னு அவ்வாம், அது போல் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்கள் எல்லாம் அந்த சிந்தனைக்கு உட்பட்டது அதனால தான். அப்போ இப்படி நடந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களை திரட்டி பசராவுக்கு போகிறாங்க. பசராவுக்கு இவங்க போகிறாங்க, ஏன்னா மதீனால பழிவதுனா ஹலீஃபா வாய்க்கிறார், ஹலீஃபா தளபதி ஆகிக்கிறார், அதனால் அந்த இடம் அவங்களுக்கு உகந்ததாகிக்கலனால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எல்லாரும் எங்கே போகிறாங்க, பசராவுக்கு போகிறாங்க. இப்போ பசராவில் போய்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அங்கே பசராவில் ரெண்டு நிலை இருந்துச்சு, அலிலாவில் அவங்களுக்கு ஆதரவானவங்களும் இருந்தாங்க, அலிலாவில் அவங்களுக்கு என்னது அதாவது எதிர்ப்பு நிலையில் உள்ளவங்களும் இருந்தாங்க. அங்கே போனவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள வாலிய பொறுப்பாளராக இருந்தவரை போன படை என்ன செய்து அவரை அந்த ஆட்சியில் இது கீழே இறக்கி சிறைச்சாலையில் போட்டுருது இவங்க. அதோட ஆயிஷாரெலாம் தலையிட்டு அவரை என்ன செய்கிறாங்க வெளியெடுத்துடுறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு வெளியெடுத்துடுறாங்க. வெளியெடுத்து இப்போ பசரா வந்து என்ன ஒரு ரெண்டு மாதிரியான ஒரு நிலைக்கு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு கூஃபா வந்து அலிலாங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்போ தான் கூஃபாவுக்கு மாற்றுறாங்க தலைமை பீடத்தை, ஏன்னா இது இப்போ இஸ்ட்ரோவாக வளர்ந்துட்டு வருதுன்றதுனால அதை போய் என்ன செய்கிறாங்க கூஃபாவுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ கூஃபாவுக்கு மாற்றி நடந்தோடனே பேச்சுவார்த்தை தான் நடக்குது, யாருக்குமே யுத்தம் செய்கிற சிந்தனை என்னது இல்லை. இல்லை நீங்கள் வந்து முதலாவது என்ன தமு உஸ்மான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொலை சம்மந்தமாக நீங்கள் விசாரிக்கணும். அலிரெல்லாம் அவனோட நியாயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நியாயமெல்லாம் சொல்லிட்டு இதுதான் சரி என்ன மாதிரி ஏதாவது உடன்பாட்டில் பிரிஞ்சு போவாங்க தானே. மறுபடியும் இந்த ஃபித்னாவை இந்த டீம் இருக்குது, அப்துல்லா இப்னு சபாவுடைய டீம் இருக்குது, உருவாக்கப்பட்ட அந்த புரட்சி குழுவை அந்த ஃபித்னாவை யார் யாருன்னு தெரியாது, இவர் ஃபித்னாக்குள்ளவரா இவர் ஃபித்னா உதய்ஃபா ரதியல்லாஹு அன்ஹு முனாஃபிக்குங்கிற பட்டியல் இருந்துச்சு. இப்போ இது முனாஃபிக் பட்டியலும் இல்லை, இது இந்த சிந்தனை ஹுரூஜ், அதாவது உண்மையான மார்க்கப்பட்டலோடும் அதில் இருக்கிறான் அந்த ஃபித்னாக்கு, உண்மையான மார்க்கப்பட்டு இல்லாதவனும் இருக்கிறான். இந்த டைமில் யுத்தம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அப்பையும் ரெண்டு அஸ்கராக நிற்கிறாங்க, பஸ்ராவுக்கு வெளியே ரெண்டு அஸ்கராக, ரெண்டு அஸ்கரான்னு சொன்னேன் அவர் ஒரு அணி இவங்க ஒரு அணியாக நிற்கிறாங்க, யார் யுத்தத்தை ஆரம்பிக்கல. அந்த அலிரதியல்லாஹோட படையில் இருந்து தான் என்ன செய்யுது இரவு நேரத்தில் அம்புகள் கிளம்புது, யாரு யாரு இப்போ அம்பெறிஞ்சது யாரு எரிஞ்ச அடுத்த தரப்பு என்ன நினைக்கும், யுத்தத்தை அழைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க ஐறாங்க. இது எல்லாம் அத்தனை இந்த யுத்தத்தை மூட்டினது என்னது இவங்க தான். அப்போ அந்த யுத்தம் தானாக என்ன செஞ்சது அந்த அங்கு அதாவது ஆரம்பிச்சிட்டு இந்த யுத்தத்தில் வந்து இரண்டு தரப்புலையும் என்ன நிறைய பேர் என்ன செய்யறாங்க கொல்லப்படுறது. வரலாற்றில் வந்து இந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து என்னது ஆதாரபூர்வமான செய்திகளில் வரல, எத்தனை ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அலிரதியல்லாஹுனால மிகவும் கவலைப்பட்டார்கள் அப்படின்றத என்ன செய்யும் பார்க்குறோம். அது ஒரு மிக அதான் ஜமல் யுத்தம் சம்மந்தமாக நம்ம விரிவாக பேசிக்கிறோம். அப்போ அது வந்து யுத்தத்தில் முடிஞ்சு கடைசியில் யார் யார் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த இடத்துல யார் யார் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு கொல்லப்படுறாங்க. உண்மையிலே ஒரு ஒரு மிகப்பெரிய சமூக தலைவர் ஒன்று அங்கே என்ன செய்கிறாரு கொல்லப்படுறாரு ஜுபைர் இப்னு அவ்வாம். அதுபோல் அதாவது தல்ஹா ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க, நினச்சி பாருவோம் அப்போ தல்ஹா ரதியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அதுபோல் இன்னும் எத்தனையோ சிறந்த அம்மா ரதியல்லாஹு கொல்லப்படுறாங்க, அம்மா ரதியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அப்போ சிஃபீனில் சரியா, அப்போ சிஃபீன் அம்மாரெல்லாம் கொல்லப்படக்கூட 90 வயசு அவருக்கு, அம்மா ரதியல்லாஹு அவர்களுக்கு 90 வயசில் என்ன செய்கிறார் கொல்லப்படுறார். இப்படி நிறைய நபித்தோழர்கள் அந்த யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்து கடுமையான யுத்தம் போய்கொண்டிருக்குது. இப்போ எல்லோரும் கொல்லப்பட்டாச்சு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தானே அந்த பிரதான அந்த தளபதி அமைக்கிற அந்த இடத்துல ஒட்டகத்துக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சுற்றி யுத்தம் போயிடுச்சு. இப்போ அலிலா பயப்படுறாங்க என்னன்னா அலிலா அவங்களோட தலைவர் தான், இதுக்குள்ளே முனாஃபிக்குகள்லாம் இருப்பாங்களே, ஆயிஷா ரதியல்லாஹு கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு வரலாறு அந்த இடத்துல வந்துடக்கூடாது, உடனே அலிலா தான் கட்டளையிடுறாங்க ஒட்டகத்தை என்ன செய்ய வெட்டுங்கன்னு சொல்லி. ஒட்டகத்தை வெட்டினா அது தோல்வி என்றாகிடும், தோல்வி என்றாகிற உடனே உடனே அலிரதியல்லாஹு அன்ஹு என்னது அவங்களோட இராணுவங்களை போட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பாதுகாப்பாக என்ன செய்கிறாங்க
அதாவது அந்த இந்த கூடாரத்துக்கு அனுப்பி வச்சு பாதுகாப்பாகவே என்ன மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் வரலாற்று. அதான் சொல்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் எந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கலாம்டா, ஒரு ஈமான் பின்னணி இருந்தீங்க அந்த யுத்தத்தை. அலிகள்லாம் அவங்க யுத்தம் செய்கிறாங்கன்னா புகாத்துகள், அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அத்துமீறி விட்டார்கள் என்றதுக்காக யுத்தம் செய்கிறாங்க. அவங்க யுத்தம் செய்கிறாங்கன்னா நாங்கள் இன்னும் ஹலீஃபாவாக இவரை ஏற்றுக்கொள்ளலை, இவரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளலை. உஸ்மானுல்லாஹ்வுடைய அந்த கொலைக்கு பழி தீர்ப்பார்கள் என்றால் தான் நம்ம ஹலீஃபாவாக என்ன செய்வோம், பையத்து செய்வோம், இல்லாட்டி பையத் செய்ய மாட்டோம். எனவே நாங்கள் ஷரியத்தான ஒரு ஹலீஃபாவுக்கு பின்னால் என்ன செய்யலை, எதிராக யுத்தம் செய்யலை. ரெண்டு பேருக்கும் ஒரு தவியில் இருந்துச்சு, ஒரு விளக்கம் என்ன செஞ்சது இருந்தது. அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது யுத்தம் நடந்தது. ஆனால் அங்கே ஈமான் என்ன செய்யலை, அகலல்ல, கொண்டவர்களை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலை, அல்லது சொத்துக்களை பிரிச்சுக்கலை, அல்லது அடிமைகளை பிரிச்சுக்கலை, இந்த மாதிரியான எந்த வேலையும் அங்கே என்ன செய்யலை, நடக்கவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும். இதனால தான் சொல்லுவாங்க இஸ்லாமிய சமுதாயத்தினரில் ஒரு பிரிவை வழிக்கு எடுப்பதற்காக நடக்கிற யுத்தத்தில் எந்த விதமான என்ன காயப்பட்டவரை விரட்டிக்கிட்டு போகிறது, காயப்பட்டவரை விரட்டிக்கிட்டு போகிறது, அவருடைய சொத்துக்களை பறிக்கிறது, அல்லது இந்த கனிமத்திற்கு எந்த பகுதியும் இல்லை என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. இது நடந்து முடிஞ்ச பின்னால் அலி ரதியல்லாஹு அவர்கள் இந்த இந்த இதுக்கு பின்னால் அடுத்த இது முடிச்சு கட்டுப்பாடுகள் வந்துட்டாங்க. ஆனால் அலி ரதியல்லாஹு நிர்பந்திக்கப்பட்டீங்க அந்த வேலைக்கு. அடுத்தது என்ன, முஆவியா ரதியல்லாஹு, முஆவியர்ல அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னா பையத்து செய்வது இல்லை. உஸ்மான் ரதியல்லாஹுவோட கொலைக்கு பழி தீர்ப்பதாக வாக்களித்து அது நடக்குமாக இருந்தால் பையத்து செய்கிறது என்று மஷூராவை அவங்க எடுக்கிறாங்க. அவர் கவர்னராக முஆவியா ரதியல்லாஹுவோட எண்ணத்தில் அவர் கலீஃபா ஆகணும் என்றது இல்லை என்றுதான் அவருடைய அத்தனை செயல்பாட்டில் என்ன செய்து விளங்குது. இல்லைன்னா கிலாபத்தை ஃபஸ்ட்டுக்கே அறிவிச்சிக்கலாம் ஈஸியாக, அப்படி ஒன்று செய்யலை அவங்க. ஆனால் கடைசியில் மசூராவை எப்படி அறிவிக்கிறாங்க முஆவியரதுனா பையத்து செய்ய முடியாது இந்த சப்ஜெக்ட் இல்லாட்டி. உடனே இப்போ என்ன செய்ய வேண்டியது, ஹலீஃபாவோட கடமையில் ஒட்டி ரெண்டு நிலையாக கட்டுப்படாதவங்களை வச்சுட்டீங்க ஒரு பெரிய பிரதேசத்தை, இஸ்லாமிய சமுதாயம் அவங்களும் உங்களுக்கு எடுத்தே ஆகணும் ஹலீஃபாவோட நிலையில். இப்போ நமக்கு யோசனை வர என்ன தெரியுமா, பேசாமல் அழியிறதுல யுத்தம் செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை, அது நான் நம்ம சும்மா போகிறவங்களும் யோசிக்கிறவங்களுக்கு சரிதான் அது. ஆனால் அது ஒரு ஆட்சி, ஆட்சி ஒரு பெரிய பிரதேசம், முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அதை இஸ்லாமிய ஆட்சிக்கு இல்லாமல் இருந்தால் அது என்ன, அது பிழை. எனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, யுத்தத்துக்காக வெளியேறுகிறாங்க. சிரியாவாசியில் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான படைகளோடு அலி ரதியல்லாஹு பல்லாயிரக்கணக்கான படைகளோடு சிஃபின் இடத்துல என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க. அதான் சிஃபின் யுத்தம் எடுத்தது காரணம், ஜமல் இடத்துக்கு அவன் ஒட்டகத்தில் வந்தது காரணம் யுத்தம் நடக்கு. அதை பொறுத்த வரைக்கும் மிக பாதகமான விளைவுகள் ஏற்படுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அணியினரும் கவனமாக இருந்தாங்க, பெரிய எண்ணிக்கையில் சண்டை பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன படைகள் போகிறது யுத்தம் செய்கிறது தவிர இப்படியே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு முடிவு வரணும் என்றதுக்காக வேண்டி பெரும் யுத்தமாக அதை என்ன செஞ்சது மாறிச்சு. மாறி கடைசியில் மாவியார் அதினாவுடைய படையணி தோக்குற ஒரு நிலைமை வந்துட்டு, மாவியாரனோட படையணி வந்து தோக்குற ஒரு நிலைமை. அலி ரதியல்லாஹுவோட படையணி என்ன செஞ்சுட்டு, அதாவது வெற்றி வெற்றி பெறக்கூடிய இடத்தை கிட்டால வரக்கிற டைமில் அல் ஹர்பு ஹுதா, யுத்தம் என்பது தந்திரம், யுத்தம் என்பது தந்திரம். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா யுத்தத்தில் வச்சு அவர் அப்படி செஞ்சிக்க கூடாதுன்னு அங்கெல்லாம் நேர்மையான. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யுத்தத்தில் வச்சு களத்தை காட்டி தான் என்ன செய்யணும், யுத்தம் செய்யணும், களத்தெல்லாம் மறைக்கப்படாது. ஏ அது ஏமாத்தா பேத்து, அவன் எதிரி வெட்ட வாரா அவனுக்கு என்ன செய்யணும், களத்தை காட்டினா தான் நேர்மை, களத்தை மறைக்கப்படாத மாதிரி தான் கொஞ்சம் பேர் யுத்தத்தில் பார்வை. ரசூலாங்களே சொல்கிறாங்க யுத்தம் பண்ணா என்ன அல் ஹர்பு ஹுதா, இந்த இடத்துக்கு போகிறன்ட்டு ரசூலா வேறு இடத்தால தான் என்ன செய்வாங்க போவாங்க. அது யுத்தத்தில் அதுதான் நடக்கும். அம்ரிபுல்லாஸ் பார்க்குற இந்த யுத்தத்தை என்ன செய்யணும், தோல்வி வரை நிறுத்தணும். உடனே வந்து அதாவது எல்லாரையும் வந்து எனது குர்ஆனின் பக்கம் அழைக்கிற அந்த ஒரு திட்டம் அங்கே நிறைவேறுது. என்ன, குர்ஆன்கள் உயர்த்தப்படுது, குர்ஆனுடைய தீர்ப்புக்கு வாங்க என்ன செய்து அழைப்பு விடப்படுகிறது. இதில் அந்த குர்ஆனுடைய தீர்ப்புக்கு வாரத்தை அவர் விளையாட்டாக செய்யலை, நிச்சயமாக குர்ஆனுடைய தீர்ப்புக்கு எல்லோரும் கட்டுப்படணும். ஏன்னா அந்த அணியில் என்ன என்ன, குர்ஆன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், யுத்தம் செய்கிறோம். ஒரு கொலைக்கு பழி தீர்க்க முடியாது என்று ஒரு ஹலீஃபா கொல்லப்பட்டீங்க, சாதாரண ஒரு மனிதர் இல்லை, ஹலீஃபா கொல்லப்பட்டீங்க, அது ஏழாண்டு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யலாது அங்கீகரிக்க முடியாது. அவருடைய படையில் கொலைகாரர்கள் இருக்கிறாங்க, அறிஞர் படையில் கொலைகாரிகள் நிச்சயமாக அது நிச்சயம். ஆனால் அவங்க யாரும் அடையாளப்படுத்திக்கலே இல்லாது, எனவே அது அவர்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும் அடிப்படையில் யுத்தம் நடக்குது. எனவே குர்ஆனின் பக்கம் வரணும் என்று சொன்னது சரி, எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க உயர்த்தினாங்கன்றது அந்த இடம். உடனே அலி ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அதுக்கு மேலே போகாமல் அலி ரதியல்லாஹு அவர்களும் நிறுத்தி கொள்கிறார்கள். நிறுத்தி கொண்டு சமாதான உடன்படிக்கை நடக்குது. இந்த பக்கத்தில் அபு முசல் ஆஷாரி, அந்த பக்கத்தில் இந்த அம்ரு இப்னு அல்ஆஸ், இந்த உடன்படிக்கை என்ன செய்து நடக்குது. இந்த உடன்படிக்கையில் நம்ம வந்து என்னது ரெண்டு பேருடைய தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்வது, அந்த ரெண்டு பேருடைய என்ன பேச்சுவார்த்தை அவங்க நடத்துவது, என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவது என்பதெல்லாம் அடுத்த வருடம் இதே இடத்துல என்ன செய்யற சந்திக்க ஒரு இடத்துல சந்திக்கிறது, இரண்டு அணியுடன் பேசிக்கொள்வது. அது வரைக்கும் என்ன, சமாதான உடன்படிக்கை என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்குது. மற்றது நடக்கல, எது
ஒரு பொய்யுன்னு சொல்லுவாங்கன்னு அப்படி திட்டம் போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேத்து ஏறி அபு மூசா அல்அஸ்ஹரி ஏமாத்தின மாதிரி அவர் கொஞ்சம் பலகீனமான ஆளாக இருந்தார் சும்மா பண்ணுற கற்பனையெல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் என்ன செய்யல நடக்கல. அதெல்லாம் மிச்ச பலகீனமான செய்திகளை தான் என்ன செய்து வருது. இது ஓகே என்று சொல்லி எல்லாரும் உடன்பட்டு அழகான சமாதானத்தோட போனா இந்த ஃபித்னா கிளப்பிக்கிட்டு இருந்த உள்ளுக்குள்ள அந்த மறைமுகமான பார்க்கறதுக்கு பிரச்சனை தானே, அவங்களும் கவலைப்படுறாங்க. சரியா அறிந்தான் கூஃபாவுக்கு வந்து சேர்ந்த உடனேயே மார்க்கப்பற்று என்ற பெயரில் அறிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய, உண்மையிலே மார்க்கப்பற்று அறிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது சரி ஏற்கனவே அவங்க தான் அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவங்க தான் உஸ்மான்லாம் கொண்டது, அவங்க என்ன சொல்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தனிநபர்களுடைய தீர்ப்பு எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படி என்று ஒன்றை புதுசாக கொண்டு போட்டாங்க. போட்ட உடனேயே நீங்கள் வந்து குரானை வச்சுட்டு யாரை எதுக்கிட்டீங்க இப்போ அபு மூசா சரியும் அம்ரிவுல்லாசி அப்படி என்று கொண்டு அந்த ஃபித்னாவை போட்ட உடனேயே இது ஒரு புது ஃபித்னா. இப்போ ஜமல் முடிஞ்சது, சிஃபின் முடிஞ்சது, இந்த குரூப் வந்து இதை கொஞ்சம் பெருசாக்கு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதுக்கு பின்னால் செய்கிறாங்க இருக்கிறாங்க. இது கொஞ்சம் வளர்ந்து போய் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக காபிர்னு சொல்கிறதுக்கு ஆகிட்டாங்க. அப்போ அலி ரதியுல்லாஹு மௌனமாக இருந்துட்டு அவங்க நஹ்ருவான இடத்துக்கு ஒதுங்கிடுறாங்க. அப்போ அலி ரதியுல்லாஹு சொல்கிறாங்க நீங்கள் திருந்துறதுக்கான எல்லா அட்வைஸ்களும் பண்ணுறாங்க, நீங்கள் ஒழுங்காக இருக்கும் வரைக்கும் உங்களோட சிந்தனையில் இருந்தாலும் நான் உங்களைய என்ன செய்ய மாட்டேன், பிரிக்க மாட்டோம், பள்ளிக்கு வரலாம், நீங்கள் தொழலாம், எங்களில் பங்கு யுத்தங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கும் பங்கு உண்டு, நீங்கள் அத்துமீறாத வரைக்கும். கடைசியில் அப்துல்லா இபின் ஹப்பாபின் அரத், ஹப்பாபின் அரத்துடைய மகன் அவருடைய மனைவி எல்லாரையும் கொள்கிறான், அந்தளவுக்கு அத்துமீறிட்டான் காபிர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஆட்சி ஒன்றை உருவாக்குற மாதிரியான இடம் வந்த உடனே தான் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு இறங்குறாங்க. அதான் என்னது நஹ்ருவான் அப்படின்னு சொல்லி நஹ்ருவான் யுத்தம் அந்த 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 இடத்துலேயே, அதாவது கூஃபாலேருந்து கொஞ்சம் வெளியே உள்ள நஹ்ருவான் இடத்துல என்ன செய்யுது யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் கடுமையான வீரத்தோடு ஹவாரிஜிகள் போயிட்டார்கள். ஏன்னா மார்க் அறிவில்லாமல் இருந்ததுக்கு பற்றில் அந்த உண்மையாக இருந்ததுனால அப்படி ஒரு வீரத்தை அவங்க என்ன செஞ்சாங்க காட்டி போரிட்டார்கள். ஆனால் பலர் கொல்லப்பட்டாங்க, பலர் காயப்பட்டார்கள். உடனே அழிவதில் காயப்பட்ட அத்தனை பேரும் உடனுடனே அவங்களோட குடும்பத்தில் ஒப்படைச்சாங்க. அதாவது மருந்து செய்கிறதுக்கு உடனே அவர்களை என்னது அந்த காயத்தை ஆட்டு ஏன்னா பிழையால் தான் நடக்குது அப்படியே ஒப்படைத்தார்கள். அதை பார்க்குறோம் இந்த ஹவாரிஜிகள் அதோட அழிவின யுத்தத்தோட என்னது துண்டு துண்டுக்காக பிரிந்து போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமல் யுத்தத்தை பற்றியும் முன்னறிவு செஞ்சாங்க, சிஃபீனை பற்றியும் முன்னறிவு செய்தார்கள், இந்த யுத்தத்தை பற்றியும் முன்னறிவு செஞ்சாங்க. இந்த யுத்தத்தை பற்றி ரசூல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கூட்டம் உருவாகும், முஸ்லீம்கள் பெரும் கூட்டமாக பிரிந்திருக்கிற நேரத்தில், ரெண்டாக பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் உருவாகும், அதிலே உண்மைக்கு மிக நெருக்கமான கூட்டம் அந்த பிரிவினை கூட்டத்தை கொல்லும் அழிக்கும் என்று சொன்னாங்க. ரெண்டு கூட்டம் உருவாகும், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியாவோட கூட்டம். இது ரெண்டிலையும் உண்மைக்கு மிகவும் நெருக்கமான கூட்டம் அந்த பிரிவினை கூட்டத்தை கொல்லும், இதை ஹவாரிஜிகளை அப்படி என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செய்கிறாங்க. இந்த ஹதீஸை அப்படியே தூக்கி வேறொன்றுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இதுக்குரிய ஒரு ஹதீஸ் தான் இடத்துல நம்ம என்ன செய்வேன் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய விளக்கு அடிப்படையில் இது அந்த நேரத்துக்குரிய அந்த ஹதீஸ் தான். இதுக்கு பின்னாலே அலி ரதியல்லாஹு அன்ஹு நட முடிஞ்சுதா, அதுக்கு பின்னால் இவங்க பார்க்குறாங்க என்னென்னு சொன்னால், அலீர ஹவாரிஜிகள் இப்போ தோக்கடிச்சா ஹவாரிஜியோட நல்ல ஒரு அவங்கள பார்வையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒரு வர இருந்த ஒரு பகுதியை இல்லாமாக்கிட்டாங்க அப்படின்றதுனால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அடுத்த ஃபித்னாக்கு காரணமான அவங்கள பார்வையில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அம்ரு இப்னு ஆஸை என்ன செய்யணும் கொன்று விட வேண்டும் என்று மூன்று பேர் தனியாக ரெடியாராம். வாளில் அப்படியே நஞ்செல்லாம் பூசி ரெடியாகி அவங்கவுங்க அவங்க நடத்துக்கு போகிறாங்க அமைதியாக, அதாவது என்னது ரகசியமாக கொலை செய்கிறது. அதுக்கு போகிறாங்க. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஃபஜ்ருக்கு தொலை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென பாய்ந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள வெட்டி கீழே விடுகிறாங்க, கீழே சாய்க்கப்படுகிறார்கள். சாய அப்போ அழிவது இல்லாமல் மூத்தாகலை, வெட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தலையில் வாழால் என்னது குத்தி அந்த நஞ்சூட்டப்பட்ட வாழை தலையில் ஏற்றி அழிவது இல்லாமல் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றதை பார்க்குறோம். இதில் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அல்லாஹ்வுத்தாலா ஷஹாதத்தை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதே அல்லாஹ்வுன்னு ஷஹாதத்தை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்ததை பார்க்குறோம். அந்த மூன்று ஹலீஃபாக்கள் இப்படி தான் செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இதில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, ஒன்று ஃபித்னா, இன்னொன்று ஹுரூஜ், இன்னொன்று ஹுரூஜ். ஃபித்னா ஹுரூஜ் இந்த ரெண்டு பகுதிகளில் தான் நல்ல ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்களுடைய ஸ்தரத்திலே கொல்லப்பட்டாங்க, யுத்தகலத்தில் என்ன செய்யலை கொல்லப்படலை. அப்போ எதிரிகளை விட மிக படுமோசமானவர்கள் யாருன்னு சொன்னால் உள்ளிருக்கக்கூடிய எதிரிகள். நாங்கள்லாம் ஒத்துமையாக போத்து அப்படியே சேர்ந்து இஸ்லாமிய எதிரிகள் என்ன செய்வோம் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறது இதானே, அதெல்லாம் வந்து என்னது உள்ளுக்கு அத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊடகம் தான். அதே தவிர ஒன்றுமே நல்லா இருக்கிற மாதிரி இப்போ இருந்து கொள்வது நல்லது, எதிரிகளை
எதிர்கொள்ள புகாமிக்கிறது. ஏன்னா இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு டோட்டலாக எல்லாரும் எதிரிகள். ஆனால் இந்து சும்மா எல்லாராங்கன்னா ஒற்றுமையாக பேத்து நடக்கிறது அப்படின்றது தானே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஒருத்தர் படிப்பினை பெறலைன்னா என்ன, அதில் நம்ம அதாவது புத்திசாலிகள் அல்ல. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுகிறார்கள். அலி ரதியல்லாஹு அவங்களோட விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு ஹலீஃபாவையும் அவர் பின்னால் நியமிச்சுட்டு போகல. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு ஹலீஃபாவையும் என்ன செய்யலை, நியமிச்சுட்டு போகல. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொல்லப்படுது, நீங்கள் பின்னால் ஒரு ஆள் ஹலீஃபாவாக என்ன செய்யுங்க, நியமிங்கன்னு சொல்லப்படுது. அப்போ ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவரையா நீங்கள் சொல்கிறீங்க சிறந்த மனிதர்லாம் சொல்கிறார் உஸ்மான். ஆனால் யாரையும் உஸ்மான் அங்கே செய்யலை, நியமிக்கவில்லை. அதே போல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னது, நியமிக்கவில்லை. அதுக்கு பின்னால் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க அலி ரதியல்லாஹுடைய அந்த கால பகுதியில் வந்து அவருடைய அதாவது சேவை அப்படி என்று சொல்லி செய்கிற அளவுக்கான அவருக்கு ஒரு டைம் உண்டு என்ன செய்யலை. இந்த ஃபித்னாக்களை அடக்கிறதுலேயே அவருடைய முழு கவனம் என்ன செஞ்சது போச்சு. ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதாவது நான் இது சொல்லலை, நஹ்ரவான் வந்து 38வது இந்த ஹவாரிஜோ நடந்த யுத்தம் வந்து 38 நடந்தது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு ஒரு வேலையாக ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்ன அந்த பரப்பில் செய்த ஒரு வேலையாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நாட்டுடைய விரி விரிக்குதே அதாவது எல்லை விரிப்பு இதுகள் எல்லாம் எதுவுமே அவருக்கு என்ன செய்யலை, செய்ய கிடைக்கல. ஆனால் இஸ்தீர்ணப்படுத்தினார்னா அந்த எல்லைகளில் உறுதித்தன்மையை வளர்த்தார், ஸ்ட்ராங் ஆக்கினார், அது செஞ்சார். அலி ரதியல்லாஹுடைய மிகப்பெரிய சேவையாக சொல்லப்படுறது என்னென்னால், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர இருந்த மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவான ஹவாரிஜ் என்ற அந்த ஃபித்னாவை வந்து அட்டியோடு அலி ரதியல்லாஹு மிச்சம் வளர விடாமல், அதை சிந்திக்கவே விடாமல் அலி ரதியல்லாஹு என்ன செய்தார்கள், முடித்தார்கள். முடிக்காமல் போயிருந்தால் நீங்கள் நம்ம இஸ்லாமி வரலாறு நிறைய படிப்போம் தானே, அதில் எதிரே ஹவாரிஜை பற்றி பெருசாக நம்ம படிக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவ்வளோ ஃபித்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அத்தனை ஃபித்னாவையும் மிகப்பெரிய அளவில் வளர விடாமல் யுத்தம் அதாவது விட்டுட்டு போகமென்றிருக்கல. உஸ்மான்லாங்களை விட்டார்களே, உஸ்மான்லாங்க முஸ்லீம் சமுதாயம் என்றதுனால அதை என்ன அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அலி ரதியல்லாஹு அதுக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றதை நம்ம பார்க்குறோம். அலி ரதியல்லாஹு கொல்லப்பட்டது ரமலானில், ரமலான் மாதத்தில் தான் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டார்கள். 5 வருடங்கள் தான் என்ன செஞ்சாங்க ஆட்சியில் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் ஹசன் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் 6 மாதங்கள் தான் என்ன செஞ்சாங்க ஆட்சியில் இருந்தார்கள். மிக வெறுப்போடு ஆட்சி எடுத்தார்கள் ஹசன் ரதியல்லாஹு என்னது, அதாவது புனித தங்கம்னு பேர் வைக்கப்பட்டா அது ஹசன் ரதியல்லாஹு தான். மிக வெறுப்போடு தான் என்ன செஞ்சாங்க அந்த ஆட்சியை எடுத்தார்கள். அப்போது அந்த அலி ரதியல்லாஹுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அது அலி ரதியல்லாஹு நியமித்ததோ ஏற்பாடு செஞ்சதோ எதுவும் இல்லை. அதே நேரம் ஹசன் ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஆட்சி என்ற அந்த விஷயங்களில் ஃபித்னாக்கள் எதுலேயுமே என்ன செய்யலை, மிகவும் விரும்பிக்க. அதுக்காக ஒரு வீரர் இல்லாமல் இருக்கலை, அவ்வளோ பெரிய வீரராக இருந்தார். மாவீரர் ஒப்பந்தத்துக்கு முன்னால் யுத்தத்துக்கு தயாராக தான் இருந்தார். ஆனால் ஆட்சியில் அவருக்கு என்ன செய்யலை, விருப்பம் இருக்கவில்லை. விருப்பம் இல்லாத நிலையில் ஹசன் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்தார். ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் நினைத்திருந்தால் முழு இஸ்லாமிய உலகம் என்ன செஞ்சிருக்கும், கையில் வந்திருக்கும். ஏனென்றால் முஆவியா ரதியல்லாஹுடைய யுத்தமும் நடந்த யுத்தத்துக்கு தான் போனாங்க அவங்க. யுத்தத்துக்கு போனதுக்கான காரணமும் இந்த பின்னால் உள்ளவங்க என்ன, இதை நம்ம ஒரு ஹலீஃபாவாக இருக்கக்கூட இப்படி செய்யக்கூடாது, இந்த ஃபித்னாவை முட்டிக்கணும்ன்றதுனால பல்லாயிரக்கணக்கான மக்களோடு தான் ஹசன் ரதியல்லாஹு யுத்தத்துக்கு போகிறாங்க, முஆவியாரோட யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு ஹலீஃபா விருப்பம் இல்லாமல் யுத்தத்துக்கு வெளியாகினா அதுதான், பின்னால் உள்ளவங்க எல்லாம் யுத்தம் செய்யணும் தான் போகிறாங்க. ஹலீஃபாவுக்கு என்ன செய்யலை, இந்த யுத்தத்தில் விருப்பம் இல்லை, விருப்போடு என்ன செய்கிறாரு அந்த யுத்தத்துக்கு கிளம்பினார்கள். எல்லாருடைய எதிர்வு கூறலும் என்னென்னா, யுத்தம் நடந்திருந்தால் மாவியாரெல்லாம் ஆட்சி என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, அசன்றெல்லாம் வெற்றி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு வட்டம், ஏன்னா இந்த பக்கத்தில் உள்ள முழு ஆதரவும் அங்கே என்ன செஞ்சிச்சு, பலமாயிது. மாவியாரெல்லாம் சிரியாவில் இருந்ததுக்கு நல்ல ஒரு சிறப்பான தலைவராக இருந்ததுக்கு ஹசன் ரதியல்லாஹு பக்கத்தில் உள்ள ஆதரவு என்னது, மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. ஆனால் ஹசன் ரதியல்லாஹு ஒரு முஸ்லீம் கொல்லப்படாமல் ஆட்சி என்ன செய்யணும், சிறப்பாக அமையணும்னு நினைச்சாங்க. அதே நேரம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ரதியல்லாஹு ஆதரவாக முஆவியாவுக்கு வெறுப்பமாக பேசிட்டிருக்கிறாங்களே, அது வந்து ஹசன் ரதியல்லாஹுக்கே தெரியாத கருத்துக்கள்லாம் பேசிட்டிருக்கிறாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றவர் இவற்றை ஆட்சி ஒப்படைத்தா இஸ்லாமிய உலகம் நாசமாக பேசுறது முடிஞ்சுது அப்படியெல்லாம் சிந்தனை இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் பெரிய துரோகியாக யார் கருதப்படணும், ஹசன் ரதியல்லாஹு தான் கருதப்படணும். ஆனால் இதை பேசுகிறவங்க பார்த்தா என்னென்னா, அவங்க இருந்தீங்க ஷஹீதாகிப்பாங்கன்ற மாதிரி தான் என்ன செய்கிறாங்க,
அந்த பேச நாங்கள் இருந்தீங்க அசன் தொழிலோட வேலை என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அசன் தொழிலாம் அங்கே வச்சது. இல்லைன்னா இஸ்லாமிய உம்மத்தை என்ன செஞ்சிக்கும், மிகப்பெரிய ஒரு ஃபித்னால பேத்த என்ன செஞ்சிக்கும், முடிஞ்சிருக்கும். அத்தனை ஃபித்தா ஃபித்னாயம் ஒழித்து 20 வருட கால அழகான ஆமுல் ஜமா, அந்த அதை அசன் தொழிலாம் பேத்து அந்த சேர்ற இது வந்து ஆமுல் ஜமா, ஒற்றுமை ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜினி 41 நடக்குது. அந்த ஒரு அழகான ஒரு ஒற்றுமையை காரணமாக இருந்தாங்க அசன் தொழிலாம். அதை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன பினி ஹாதா இன்ன பினி ஹாதா சையிது, இந்த மகன் இவர் தலைவர், லஅல்லாஹ யுஸ்லிஹு பிஹி பைன ஃபிஅதைனி அதீமதைனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹு தஆலா இவரை கொண்டு மிகப்பெரிய இரண்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கிடையில் அல்லாஹு தஆலா சமாதானத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அப்படியே என்ன செஞ்சது, நடந்ததை என்ன செய்யணும் பார்க்குறோம். எனவே ஒரு அழகான ஒரு 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 செயலைத்தான் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு செய்தார்கள் என்று பார்க்குறோம். இதோடு அந்த அதாவது ஹிலாஃபத்து ராஷிதா என்கின்ற அந்த பகுதி முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிலாஃபத்து நுபுவா 30 சனம், நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் 30 வருடங்கள் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹோட 10 வருஷத்தை நம்ம கழிச்சோம்டா, 41 அப்போ ரசூலுல்லாஹோட 10 வருஷத்தை நம்ம கழிச்சோம், ரசூலுல்லாஹ் 11 மரணிக்கிறேன் கழித்தோம்னு சொன்னால் இந்த 40 வருடம் என்ன செய்யுது, அதில் அந்த 30 வருடம் அதில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது சத்தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் ஏற்படும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை மீதில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதாவது மக்கள் தேர்வால் ஏற்படக்கூடிய அந்த ஹிலாஃபத் என்ன செய்யும், நடக்கும் என்ற அந்த பகுதியை பார்க்குறோம். ஆனால் இதில் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரமாட்டார்கள், இந்த ஹிலாஃபத்து நுபுவால மாவியரன் வரவே மாட்டார்கள் அப்படின்றது எல்லா அறிஞர்களும் உடன்பாடாகவும் இல்லை. ஏன்னா மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், யசீத் வரமாட்டார்ன்றது உறுதி. இந்த ஹிலாஃபத்து நுபுவா நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்தில் யசீத் வரமாட்டார்னு உறுதி. ஆனால் மாவியா ரதியல்லாஹு வரமாட்டார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5வது அதாவது 6வது ஹலீஃபா என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க, இதில் சேர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் 30 வருடம் என்று சொல்லிட்டாங்களே, ஹிலாஃபத்து நுபுவா என்னது தலாசூன சனான்னு சொல்லி, இந்த ஹதீஸை சரியென்று காணக்கூடிய அறிஞர்கள், இது சரியான ஹதீஸ் தான், சரியென்று காணக்கூடிய அறிஞர்கள் அதை ஹதீஸாக வச்சுட்டாங்க. என்ன இந்த ஹதீஸ் இல்லை அப்படின்னு வைங்களே, அப்போ மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் வரலாம் என்ற அந்த பகுதிக்கு என்னது பெரிய ஒரு வாதம் என்ன செய்யுது அதில் இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் சஹீஹ்ன்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் என்பது வேறு, இஸ்லாமிய ஹிலாபத் என்பது வேறு. நபித்துவத்தின் அடிப்படையான ஹிலாபத் என்றது அதாவது குர்ஆன் சுன்னா என்ற அந்த முழு எதிர்பார்ப்போடு ஆட்சியாளர் வாரது, அந்த முழு வழிகாட்டோடு ஆட்சியாளர் வாரது, அதான் நபித்துவத்தின் அடிப்படையான ஹிலாபத். அதுக்கு அடுத்த கட்டமாக உள்ளவரும் இஸ்லாமிய ஹலீஃபா தான், முஸ்லீம் ஹலீஃபா தான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலும் ஆட்சி முறைமையிலும் என்னது டிஃபரெண்ட்டுகள் இருக்கிறதால ரசூலுல்லாஹ் அந்த நபித்துவத்தின் அடிப்படையான ஹிலாபத்தை என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை என்றதை தவிர மற்றபடி என்ன அது இஸ்லாமிய ஹிலாபத் இல்லை என்று அர்த்தம் இல்லை. என்ன ரசூலா இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாங்க முஸ்லீமில் வருது, லா யஸாலு ஹாதத் தீனு காயிமுன் ஹத்தா யம்திய ஃபீஹி மித்னா அஷர ஹலீஃபா, இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும், 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாகவே இருந்து கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக மூவாவியர் ரதியல்லாஹு அன்ஹு வருவாங்க. இதை சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் அதில் சேர்த்துட்டு மூவாவியர் ரதியல்லாஹு அன்ஹு வெளியே எடுத்துடுறாங்க, மூவாவியர் ரதியல்லாஹு அன்ஹு வெளியே எடுத்துடுறாங்க. அவர் சஹாபியாக இருந்தும் கூட மூவாவியர் ரதியல்லாஹு அன்ஹு வெளியே, இதனால தான் ஒரு இமாம்ட கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இன்னல் துராப் அல்லதி இன்னல் ஹுபார் அல்லதி தஹல அன்ஃப மூவாவியா, மூவாவியாவோட அதாவது மூக்குற நுழைஞ்ச தூசிக்குது அதுக்கு கூட உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன செய்ய மாட்டார், ஈக்குவல் ஆக மாட்டார்னு கடுமையான ஒரு வார்த்தை சொன்னார். உமர் பின் அப்துல் ரஹீம் உள்ள பெரிய ஒரு சிறப்பானவர், ஆனால் அவர் நபித்தோழர் என்ற சிறப்பு சுஹ்பத் இருக்கு அவருக்கு, சுஹ்பத்துடைய சிறப்புக்கு ஈக்குவலாக உலகத்தில் எந்த சிறப்பும் என்ன செய்யாது இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ சிறப்புகள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இது என்னடான்னு சொன்னால் இந்த அல்லாவே மதித்தா நாங்கள் மதிக்க மாட்டோம் என்ற மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சமமாக மாட்டார்கள், வகுல்லம் வாதல்லாஹும் ஹுஸ்னா, அல்லாஹ் இருதரப்பாருக்கும் நல்லதையே என்ன செய்கிறான் வாக்களிக்கிறாண்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்த மக்கா வெற்றிக்கு போகிற ஏற்றுக்கொண்டவங்களும் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக என்ன செய்யலாது கணக்கு எடுக்க இயலாது என்ற லெவலுக்கு என்ன செய்கிறாங்க பேசுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு வடு ஒன்று கல்பில் என்ன செய்யுது இருக்குது, அந்த வடுவுடைய வெளிப்பாடு ஆய்வாக என்ன செய்யுது வருதான் அடைய அர்த்தமே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ இதுதான் நாங்கள் அதை சுருக்கமாக பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் ஆரம்ப அதாவது 41 வருடங்கள் வரைக்குமான அந்த வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக சொன்ன இந்த வார்த்தையில் இவங்கெல்லாம் நிச்சயமாக வருவாங்க. ஹைருன் நாசி கர்ணி, சிறப்பான சமுதாயம் எனது சமுதாயம், எனது நூற்றாண்டில் உள்ள சமுதாயம் சும்மல்லதீன யல்வுனஹும், இவங்க முதலாவது பட்டியலில் என்ன செஞ்சுருவாங்க இவங்க எல்லாரும் வந்து விடுவார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. டாடா ஏஸ், ஜெட்டோ, சூப்ரோ, சூப்பர் கேரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. டிவி பரிசாக வெல்லுங்க. ஒலியோ பிக்கப், தோஸ்ட் வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு. ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி தட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு. கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு. லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம். ஜேசிபி டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு. 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க. விழாக்கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.